We thank the Lord for His great mercies upon our lives. நம்முடைய வாழ்க்கையில் மேலாக தேவன் காண்பிக்கிற மிகுந்த இரக்கத்திற்காக நன்றி செலுத்துவோம். I definitely see the great love of God visiting us in these days. இந்த நாட்களில் நிச்சயமாக தேவ அன்பு நம்மை சந்திக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. The love that would come after us to help us to see the way. அந்த அன்பானது நம்மை பின்தொடர்ந்து வந்து வழியை காண்பிக்க நமக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறேன். And therefore I would like to say right at the beginning. ஆகவே தான் ஆரம்பத்தில் சொல்ல விரும்புகிறேன். May we acknowledge that the love of God is over us in these days. இந்த நாட்களிலே தேவ அன்பு நம்மேல் இருக்கிறதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். The love of God that would not let us go the way we want to go. நாம் செல்லுகிற வழியிலே தேவ அன்பானது நம்மை விடாது. But His love is coming after us. ஆனால் அவருடைய அன்பு நமக்கு பின்பாக வருகிறது. You know, and bringing us back into His ways and His purpose. அவருடைய வழிக்கும் அவருடைய நோக்கத்திற்கும் நம்மை மறுபடியும் எடுத்து செல்கிறது. His Spirit is still calling us into the places where God would desire us to be in these last days. இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்மை எங்கே வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு அவருடைய ஆவியானவர் நம்மை எடுத்து செல்கிறார். So let's respond to this love of God in these days. ஆகவே இந்த நாட்களிலே இந்த அன்பிற்கு நாம் பிரதியுத்தரம் செலுத்த வேண்டும். We thank God for all that the Holy Spirit has been speaking to us in the last couple of weeks. கடந்த சில வாரங்களாக தேவன் நம்மோடு கூட பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். You know, the Lord has been ministering to us the great need of faith and trust in God. தேவனை மேல் இருக்க நம்பிக்கையை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் தேவன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார். We need to come into oneness with God's purpose. And faith will bring us into that oneness with God's purpose. எப்படியாக விசுவாசமானது தேவனுடைய நோக்கத்தோடு கூட நம்மை ஒருமைப்படுத்துகிறது என்று நாம் கேட்டோம். You know, we thank God for all that God has spoken to our hearts. நம்முடைய இதயத்தில் தேவன் பேசிய எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துவோம். Oneness with God's means, God's method. தேவனுடைய வழிமுறையோடு கூட ஒருமை, தேவனுடைய ஊடகத்தோடு கூட ஒருமை, God's time. தேவன் நேரத்தோடு கூட ஒருமை. Oneness with the principle of God's working, which is the principle of resurrection. அவர் உயிர்த்தெழுதின் வல்லமையோடு கூட அவர் அந்த நியதியில் நம்மோடு கூட கிரியை செய்கிறார். அதோடு கூட ஒரு உரிமை. The Spirit has been leading us about this principle of resurrection, the principle of life by which God works. தேவன் கிரியை செய்கிற நியதி என்னவெனில் உயிர்த்தெழுதின் வல்லமை நியதியில் தான் அவர் கிரியை செய்கிறார். You know, and God has spoken many, many precious counsels from His word. அப்படியாக தேவன் தன்னுடைய வசனத்திலிருந்து பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு பேசியிருக்கிறார். You know, we heard also very clearly last two Sundays. கடந்த இரண்டு ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்டோம். You know how God would want us to come into that place that everything we have to do with the living God. நாம் அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற அந்த நிலைமைக்கு தேவன் நம்மை எப்படி கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். How the word of God will therefore cut asunder between the soul and the spirit and bring us to that realm of life. எப்படியாக இந்த வார்த்தையானது நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரித்து அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு வரும் என்பதையும் நாம் பார்த்தோம். We thank God for the life that He has given to us. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். And we also heard very clearly from God's word. தேவ வசனத்திலிருந்து மேலும் தெளிவாய் கேட்டோம். This life is something that we have received of the Lord. இந்த ஜீவனை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். And this life is to bring us into an abundant life. இந்த ஜீவனானது நம்மை பரிபூர்ண ஜீவனுக்கு கொண்டு வர வேண்டும். It is to bring us into that full expression of life. அந்த ஜீவனுடைய முழு அளவிற்கும் நம்மை கொண்டு வர வேண்டும். The Lord wants us to cooperate with this life. இந்த ஜீவனோடு கூட நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We have received this life. நாம் இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். And we heard very clearly from God's word. தேவ வசனத்திலிருந்து மிக தெளிவாய் கேட்டோம். This life has its own way. இந்த ஜீவனுக்கு தன்னுடைய சொந்த வழி உண்டு. It has got its own principles and laws. அதனுடைய நியதிகளும் பிரமாணங்களும் தனியே உண்டு.
And we heard very clearly we need to cooperate with this life. Indha jeevanodu kuda nam ottulaikka vendum endru nam telivai kettom. We cannot go our way. Nam nammude valiyile sella mudiyadhu. Having received this life. Indha jeevanai pettukondavargalai. There is a great responsibility on us. Namakku megaperiya oru poruppu irukkirathu. To cooperate with this life. Indha jeevanodu kuda nam ottulaithu. To live by the law of the law of life in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இந்த ஆவியின் நீதியிலே நாம் வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. You know, this responsibility is given to us. இந்த பொறுப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And he has given us the Holy Spirit to fulfill this part of our responsibility. நம்முடைய பொறுப்பை நிறைவேற்றும் விதமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். And we heard very clearly மேலும் நாம் தெளிவாய் கேட்டோம். This life therefore is the testimony of Jesus Christ. ஆகவே தான் இந்த ஜீவனானது இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக விளங்குகிறது. From the book of Joshua. யோசுவாவில் நாம் பார்த்தோம். Hereby we know. இதன் மூலமாக அறிவோம். That God is amongst us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். For the ark of the Lord goes before you. அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக செல்கிறது. So hereby we know. இதன் மூலமாக நாம் அறிவோம். That God is amongst you. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். It is the very presence of the Lord. தேவனுடைய அந்த பிரசன்னம். It is the people who follow the lamb and where the lamb will take them. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே செல்கிறாரோ அதன் பின்பாக செல்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை இது குறிக்கிறது. You know, we thank God for every word the Holy Spirit has been speaking to us. ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். And you know, and God wants us also to respond to his word. அவருடைய வார்த்தைக்கு நாம் பிரதியுத்தரம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And as I shared my burden even last week. கடந்த வாரத்தில் என் பாரத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். It really discourages me. அது என்னை விரக்திக்குள்ளாக செல்கிறது. When I see that the people of God are not responding the way they should. தேவ ஜனங்கள் எப்படி பிரதியுத்தரம் தேவனுக்கு செலுத்த வேண்டுமோ அப்படி செய்யாதிருக்கும் பொழுது நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். May God help us. தேவன் அதற்கு நமக்கு உதவி செய்யட்டும். May the Lord help us to come to places of reckoning and acknowledging and repenting in our lives. அந்த காரியங்களை அறிந்து புரிந்து நாம் மனம் திரும்பும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, God's mercies and grace will bring us to those places. தேவனுடைய இரக்கங்கள் அந்த இடங்களுக்கு நம்மை கொண்டு வரும். Many a time people misunderstand the grace. பல நேரங்களில் கிருபையை பலர் தவறாக புரிந்து கொள்கிறோம். You know, it is the grace of God that brings us to places of repentance. தேவனுடைய கிருபை தான் நம்மை மனம் திரும்புதல் இடங்களுக்கு கொண்டு வருகிறது. We need to repent. நாம் நிச்சயமாய் மனம் திரும்ப வேண்டும். And we have seen that and we may see more today from God's word. அதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்று நாம் அதிகமாய் பார்ப்போம். We also heard last week from the book of Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்திலிருந்து கடந்த வாரம் நாம் கேட்டோம். And we will turn to that. நாம் அதுக்கு செல்வோம். The book of Revelation chapter 22. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம். We would read verse 19. 19வது வசனம். 19வது வசனம். And if any man shall take away from the words of the book of this prophecy, God shall take away his part out of the book of life and out of the holy city and from the things which are written in this book. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். God shall take away his part out of the book of life. ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். And out of the holy city. பரிசுத்த நகரத்திலிருந்தும். And from the things which are written in this book. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் எடுத்து போடுவார். And so we heard one thing very clearly last Sunday. ஆகவே கடந்த வாரம் மிக தெளிவாக ஒரு காரியம் கேட்டோம். You know, his part will be taken away. அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும். Or his part will not be there in the book of life. ஜீவ புத்தகத்திலே அவனுடைய பங்கு காணப்படாமல் போகும். It will not be recorded in the book of life. ஜீவ புத்தகத்திலே அது எழுதப்படாது. In other words, we heard. இன்னொரு வார்த்தையில் நாம் கேட்டோம். There's a part that is not acknowledged in the book. அந்த புத்தகத்திலே அந்த removed from the book. அந்த புத்தகத்திலே அந்த பங்கு எடுத்து போடப்படும் இருக்காது. In other words, they have stopped short and their part is lost. அவர்கள் அந்த இலக்கிலே குறைந்து விட்டார்கள். அவருடைய பங்கு எடுத்து போடப்பட்டது. God had intended for them
they did not come into that in their lives. அவர்கள் அவர்களுக்கு தேவன் எதை இலக்காக வைத்தாரோ அதிலே அவர்கள் குறைவிப்பட்டபடியினால் அவர்கள் இழந்தார்கள். In other words, the Holy Spirit ministered very categorically to us. மேலும் ஆவியானவர் தெளிவாக நமக்கு சொன்னார். It is possible to arrest that life. இந்த ஜீவனை நாம் தடுத்து நிறுத்தி விட முடியும். It is possible. அது சாத்தியம். To hinder this life. இந்த ஜீவனை தடுத்து நிறுத்தி விட முடியும். And arrest this life. இந்த ஜீவனை நிறுத்த முடியும். That it is no longer or it is no longer able to lead us. அது நம்மை வழிநடத்த கூடாமல் செய்யக்கூடும். On to that fullness unto which God has called us. எந்த நிறைவுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறாரோ அதிலே நாம் வர கூடாமல் போவோம். Yes. We may miss that part that was meant for us. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பங்கை நாம் இழந்து போகக்கூடும். Because we have stopped and hindered that life from progressing on. ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனை நாம் தடுத்து நிறுத்தி விட்டோம் அது வளர முடியாமல் போய்விட்டது. You know, and this is a tragedy that we repeatedly see in the history of God's people. தேவ ஜனங்களின் வரலாற்றிலே இந்த ஒரு கவலையான காரியத்தை நாம் மறுபடியும் பார்க்கிறோம். They have come to a standstill. அவர்கள் ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்து விட்டார்கள். They are not growing. அவர்கள் வளரவில்லை. They are not developing. அவர்கள் முன்னேறவில்லை. There is no increase of Christ's life in them. அவர்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் வளரவில்லை, பரிபூரணப்படவில்லை. One reason or the other. ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு that life is stopped. அந்த ஜீவன் நின்று போய்விட்டது. And everything else is going on. மற்ற எல்லாம் போய் கொண்டிருந்தாலும் yes. But that life is stopped. ஆனால் அந்த ஜீவன் நின்று போய்விட்டது. You know, we saw very clearly. மேலும் நாம் தெளிவாய் பார்த்தோம் தேவ வசனத்திலிருந்து. You know, this life can stop in us. இந்த ஜீவன் நமக்குள்ளாக நின்று போய்க்கிறோம். It is not increasing. அது வளரவில்லை. It is not producing further increase in us. நமக்குள்ளாக எந்த ஒரு வளர்தலையும் இது கொடுக்கிறதில்லை. And yet we can be active in many things. இருந்தாலும் பல காரியங்களிலே நாம் செயல்படவர்களாக இருக்கலாம். We can be doing God's work. நாம் தேவ ஊழியத்தை செய்யலாம். We will be able to help others. மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். We can keep coming Sunday after Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மறுபடியும் வரலாம். We can attend to everything else. மற்ற எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொள்ளலாம். But the reality is. ஆனால் உண்மை என்னவென்றால் that life அந்த ஜீவன் has stopped increasing, developing and growing within us. நமக்குள்ளாக வளரவோ அது இன்னும் அதிகமாய் முன்னேறவோ முடியாமல் போய்விட்டது. The Lord clearly spoke to us last week. கடந்த வாரம் தேவன் நமக்கு தெளிவாய் பேசினார். You know, and so there's a great warning here to God's people. ஆகவே தேவ ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு இருக்கிறது. And we saw this is what the Lord could see in the seven churches. இதைதான் இந்த ஏழு சபைகளிலே தேவனால் பார்க்க முடிந்தது என்று பார்த்தோம். As we heard, நாம் பார்த்தது போல Satan has multitude of ways. சாத்தானுக்கு பலவித வழிகள் உண்டு. To hinder and arrest this life in us. நமக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனை தடுத்து நிறுத்திவிட அவனுக்கு பல வழிகள் உண்டு. You know, even as we look at the seven churches. மேலும் நாம் அந்த ஏழு சபைகளை பார்க்கும் பொழுது whatever the means or ways by which they have been affected. அவர்கள் எந்த வழிகளின் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் the life is being arrested. அந்த ஜீவன் தடுத்து நிறுத்தப்பட்டது. The issue is one. அந்த பிரச்சனை ஒன்றுதான். நாம் பார்த்தது போல the enemy may have many means. சத்துருவுக்கு அநேக வழிகள் உண்டு. But he achieves his end. அவன் தன்னுடைய இலக்கை அதில் அடைகிறான். That end is somehow this life is arrested and it doesn't come to that fulfillment. இந்த ஜீவன் எப்படியாவது நின்று போய் விட வேண்டும், அது முடிவுக்கு வரக்கூடாது என்பதை அவன் விரும்புகிறான். That life does not come to that realm of manifestation. அது வெளிப்படக்கூடாமல் இருக்க வேண்டும் என்பதை சாத்தான் விரும்புகிறான். You know, there is no real testimony of Christ. இயேசுவினுடைய உண்மையான சாட்சி இருக்க கூடாது என்பதை அவன் விரும்புகிறான். The testimony of Jesus Christ is therefore no longer there in the midst of God's people. இயேசுவினுடைய உண்மையான சாட்சி தேவ ஜனங்களிலே விளங்க கூடாது என்பதை அவன் விரும்புகிறான். So remember brothers and sisters. ஆகவே என் தேவ ஜனங்களே, as I shared during the week. நான் கடந்த வாரம் சொன்னேன். It's not a matter of good and evil. ஆகவே நன்மை தீமை அறிவது முக்கியமல்ல. It is not a matter of right and wrong. சரியோ தவறோ அறிவது முக்கியமல்ல. You know, many a time our lives are, you know, on these whether it's right or wrong. பல நேரங்களில் நாம் சரியா தவறா என்று இருக்கிறோம். You know, good or bad. நல்லது தீவிது என்பதை அறிகிறோம். But remember the issue is life. ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் ஜீவன். Many a time we do not look at what is involved in our decisions,
in our choices, நம்மளுடைய முடிவுகளிலும் தேர்ந்தெடுப்பு on a daily basis. நாம் மனிதன வாழ்க்கையிலே செய்கிறதான முடிவுகளிலும் தேர்ந்தெடுப்பிலும் என்ன ஈடுபட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறதே இல்லை. The question is of life. ஜீவன் தான் பதில். You know, and if we are able to see that, இதை நாம் பார்க்க முடிந்தால், we will be delivered from many things. பல காரியங்களிலிருந்து நாம் விடுதலை ஆவோம். We will be able to come out of those things which are arresting our life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஜீவனை தடுத்து நிறுத்துகிற காரியங்களிலிருந்து நாம் வெளிவர முடியும். You know, many a time I am misunderstood and we are misunderstood. பல நேரங்களிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம், நானும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறேன். Because when we say to them, well, we think this is not of the Lord. தேவனுடைய காரியம் இது அல்ல என்று நாம் சொல்லும் பொழுது, then immediate our thinking is and our rationalizing is, how is it wrong? உடனடியாக அது எப்படி தவறு என்று நாம் சொல்கிறோம். You know, the reality is we do not think in terms of life. ஜீவனை கொண்டு நாம் யோசிக்கிறதில்லை, அதுதான் முக்கியம். We go by reason. நாம் பகுத்தறிவினால் செல்கிறோம். And I shared some examples. சில உதாரணங்களை நான் சொன்னேன். During the week which I don't want to share now. கடந்த வாரம் சொன்னேன், இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. You know, where people misunderstood. ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். When I said something. சில காரியங்களை நான் சொல்லும் பொழுது. But God gave them the grace to obey. ஆனால் சிலருக்கு கீழ்ப்படிய கிருபை கொடுத்தார். And they were able to see how their life could progress in the Lord. அப்படியே தேவனுடைய ஜீவன் எப்படி முன்னேறுகிறது அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியுது. We are misunderstood. பல நேரங்களில் நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டோம். Because we begin to say, well, you allowed that person but we don't allow me. அந்த நபரை நீங்கள் அனுமதித்தீர்கள், ஏன் என்னை அனுமதிக்கவில்லை? One particular thing may, you know, work death in one but it may not be death in another one. ஒரே காரியம் ஒருவருக்கு மரணத்தையும் அதே காரியம் ஒருவருக்கு ஜீவனையும் கொடுக்கக்கூடும். Because God knows what we are made of. ஏனென்றால் தேவன் அறிவார் நாம் எப்படி உண்டாயிருக்கிறோம். What is my soul man? என்னுடைய ஆத்ம மனிதனை குறித்து அவர் அறிவார். And how death can work in me? எனக்குள்ளாக மரணம் எப்படி கிரியை செய்யும்? And therefore that is not God's will for me. அது எனக்கு தேவ சித்தம் அல்ல என்பதை அவர் அறிவார். That is not God's way for me. அது என்னுடைய தேவ வழி அல்ல என்று அறிவார். That is not life for me. அது எனக்கு ஜீவன் அல்ல என்று அறிவார். But it may be life for somebody else. அது வேறொருவருக்கு ஜீவனை கொடுக்கலாம். So we need to understand this very clearly. ஆகவே இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். When we are governed by the life, நாம் ஜீவனால் ஆளுகை செய்யப்பட்டால், we know that there are many things that could arrest this life. இந்த ஜீவனை தடை செய்கிற காரியங்களை அறிந்து கொள்ளலாம். Oh my God, help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, I would like to move on today morning. இந்த காலை பொழுது நாம் அதிகமாக தியானிக்கலாம். Trusting that God would help us to see something more from God's word. தேவ வசனத்திலிருந்து இன்னும் அதிகமாய் தேவன் காண உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் செல்வோம். You know, there are a number of things that we see in these seven churches. இந்த ஏழு சபைகளிலே பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். They are good in themselves. அவைகள் நல்லதுதான். But they cannot be a substitute to life. ஆனால் ஜீவனுக்கு அது ஒரு மாற்று அல்ல. As the Lord said unto these churches. இந்த சபைகளுக்கு தேவன் சொன்னார், I know your works. உங்களுடைய கிரியை எனக்கு தெரியும். Your patience. உங்களுடைய பிரயாசம். I know. எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் என்று சொன்னார். Yes. But there is something that is missing. ஆனால் ஒரு காரியம் காணப்படாமல் இருந்தது. There is something. ஒரு காரியம். And the absence of the something cannot be atoned by many other things. அந்த காணப்படாமல் போகிறதான காரியம் வேறு ஒரு காரியத்தினால் மாற்று செய்ய முடியாது. There is no substitute for that. அதற்கு எந்த ஒரு பொருளும் மாற்றாக ஈடாக கொடுக்க முடியாது. There can be no substitute for life. ஜீவனுக்கு எந்த ஒரு மாற்றும் அல்ல. That progressive life. அந்த வளர்கிற ஜீவனுக்கு மாற்று ஒன்றும் அல்ல. And remember one thing. ஒரு காரியத்தை உணருங்கள். The Lord Jesus did not die and rise again just to give us life. நமக்கு ஜீவனை மாத்திரம் கொடுப்பதற்கு தேவன் மரித்து உயிர் தெழுந்தவில்லை. He did not overcome Satan and sin. சாத்தானையும் அவர் பாவத்தையும் மேற்கொண்டார், அதற்காக மாத்திரம் அல்ல. In order to give us some good life upon this earth. இந்த பூமியில சில நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல. But he did it all. ஆனால் in order to bring us into the fullness of his life. அந்த ஜீவன் பரிபூர்ணமாக பெரும்படியாக அவர் தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்தார். You know, and this is something that we need to see by the help of the Holy Spirit. இந்த ஒரு காரியத்தை ஆவியானவர் மூலமாகவே நாம் பார்க்க முடியும். He did it all to make us live. நம்மை ஜீவனுக்கு கொண்டு வர எல்லாவற்றையும் all to make us live. நம்மை ஜீவனுக்கு கொண்டு வர எல்லாவற்றையும் அவர் செய்தார். And live
that fullness of his life. அந்த ஜீவனை முழுமையாக வாழ்வதற்காக அதை செய்திருக்கிறார். Fullness of his life. அந்த ஜீவன் பரிபூரணப்பட. Yes. So may God help us. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, when we turn to the book of Revelation again. மறுபடியும் ஆக வெளிப்படுத்தின சுவிசேஷம். You know, chapter 2. இரண்டாம் அதிகாரம். I would like to come back again there. The Holy Spirit has been brooding over my heart and leading me in this way. மறுபடியும் என்னிடத்தில் பார்க்க முடிகிறது மற்ற வழிகளில் என்னால் செல்ல முடியும் ஆனால் ஆவியானவர் என்னை தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறேன் you know and bringing me to these thoughts இந்த இடங்களுக்கு என்னை கொண்டு வருகிறார் yes when we turn to book of revelation chapter 2 வெளிப்படுத்தின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் 4 to 5 4 இருந்து you know the background so I'm not reading all the verses உங்களுக்கு அந்த பின்னணி தெரியும் ஆகையால் எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை nevertheless I have somewhat against thee because thou hast left thy first love ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக remember therefore from whence thou art fallen and repent and do the first works Or else I will come unto thee quickly and will remove thy candlestick out of his place, except thou repent. நீ இன்ன நிலமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதை You know, the Lord wants us to love him. தேவன் அவரை அன்பு செய்ய விரும்புகிறார் And love his life that he has given to us. அவர் நமக்கு கொடுத்த ஜீவனையும் அன்பு செய்ய விரும்புகிறார். You know, it goes hand in hand. அது இரண்டும் ஒரே கைதான். If we love him, நாம் அவரை அன்பு செய்தால், we will love his life which is in us. நமக்குள்ளாக இருக்கிற ஜீவனையும் அன்பு செய்வோம். Because he paid a great price for us. ஏனென்றால் அதற்காக மிக to bring us into that life. அந்த ஜீவனை கொடுப்பதற்கு You know, so we see here this expression. ஆகவே இப்படியாக நாம் இதை பார்க்கிறோம். The Lord writing to the church in Ephesus. எபேசே சபைக்கு தேவன் எழுதுகிறார். And when we turn to the book of Revelation chapter 3. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3 அதிகாரம். And there we read. அங்கே நாம் வாசிக்கிறோம். Yes. Verse 15. 15 வசனம். I know thy works that thou art neither cold nor hot. I would thou wert cold or hot. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிருமல்ல அனலுமல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் You know, we see here. ஆகவே நாம் பார்க்கிறோம் You know, some element, some positive thing in the midst of God's people missing in both these churches as we read. இந்த இரண்டு சபைகளிலும் ஒரு நேர்மறையான காரியம் தேவ ஜனங்களில் இழக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் You know, something which is positively to be seen amongst his people that was missing. தேவ ஜனங்களிலே நேர்மலையாக எது காணப்பட வேண்டுமோ அது காணப்படாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். Yes. You know, so he says, first of all, ஆகவே, he says, remember from where you have fallen. நீ எங்கே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார். Yes. And repent. மேலும் மனந்திரும்பு. He says, because thou hast left thy first love. நீ ஆதியில் செய்த கிரியை விட்டுவிட்டாய் என்று சொல்கிறார். And here he says, you are neither cold nor hot. இங்கு மேலும் சொல்கிறார் நீ குளிருமல்ல அனலுமல்ல என்று சொல்கிறார். You know, so one was the first letter was to the church in Ephesus. முதல் நிருபம் எபேசிய சபைக்கு எழுதப்பட்டது. And the last one we read was for the church to in Laodicea. கடைசி நிருபம் லவோதிக்கே சபைக்கு எழுதப்பட்டது you know and when we look into all the seven churches நாம் எல்லா ஏழு சபைகளையும் நாம் பார்க்கும் பொழுது we see the same thing ஒரே காரியத்தை தான் பார்க்கிறோம் though it is not written you have fallen from your first love அது நீ ஆதியிலிருந்து நீ ஆதி அன்பிலிருந்து விழுந்து விட்டாய் but you have left the first love ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டாய் என்பதை சொல்லாமல் இருந்தாலும் but we see that positive element that god or positive thing that god was looking for in his people It was missing in all the churches. எல்லா சபைகளிலும் தேவன் எதிர்பார்த்ததான அந்த நேர்மறையான அந்த காரியமானது இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். Yes, in most of the churches. அந்த எல்லா பெரும்பான்மையான சபைகளில் இல்லாமல் இருந்தது. You know, so we see that was the reason for his dissatisfaction. ஆகவேதான் அவர் விரக்தியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். And that was the reason for his great appeal to these churches. ஆகவேதான் அவர் மிகவும் அந்த சபைகளுக்கு வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes. Wherein he says, he that overcometh. எவன் ஜெயம் கொள்கிறானோ என்று சொல்கிறார். Wherein he says, repent. மனந்திரும்பு என்று சொல்கிறார். You know, he says to every church this. எல்லா சபைகளுக்கும் இதை அவர் சொல்கிறார். There is one thing that caused God
to tell them these words. ஒரு காரியம் தேவனை இந்த காரியங்களை எல்லாம் சபைகளுக்கு சொல்ல செய்கிறது. A fundamental thing and positive thing was missing from the life of God's people. அடிப்படையான ஒரு காரியம் நேர்மறையான ஒரு காரியம் தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலிருந்து காணப்படாமல் போய்விட்டதை பார்க்கிறார். Yes. And therefore the Lord had to address them. தேவன் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. He admonished them. அவர்களுக்கு அவர் கடிந்து கொண்டார். He entreated with them. அவர்களோடு கூட அவர் பேசினார். You know, he appealed and he did plead with them. அவர்களோடு கூட அவர் வேண்டிக்கொள்ளவும் செய்தார். Yes. He warned them. அவர்களை எச்சரிக்கை செய்தார். And he also encouraged some of them. சிலரை அவர் உற்சாகமும் படுத்தினார். It was all focused on one thing. இது எல்லாம் ஒரு காரியத்தை குறிக்கிறது. Their love for him. அந்த அவருக்கு மேல் அன்பு, that life that the God has given to them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஜீவன் மேல் இருக்கிற அன்பு, அதை தான் அவர் மையப்படுத்தினார். So here in the first letter to these churches, the church in Ephesus. எபேசிய சபையான முதல் சபைக்கு அவர் எழுதிய பொழுது, you know, the Lord speaks here. தேவன் இங்கு பேசுகிறார். In verse 4, நாலாம் வசனத்திலே, I have somewhat against thee. ஒரு காரியம் எனக்கு குறை உண்டு. Because thou hast left thy first love. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்கிறார். You left your first love. உன்னுடைய ஆதி அன்பை நீ விட்டாய் என்று சொல்கிறார். You know, when there is a first love, உங்களுக்கு ஒரு ஆதி அன்பு இருந்தால், when God is first in their lives, தேவன் அவர்களுக்கு முதன்மையாக இருந்தால், and when they are in that first love towards God, தேவனுக்கு அவர்கள் ஆதி அன்பில் இருந்த பொழுது, remember it also has first works. அது ஆதி கிரியையும் கொண்டிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். Yes. Amen. Amen. When there is a first love, ஒரு ஆதி அன்பு இருக்கும் பொழுது, God is our first love. தேவனே முதல் அன்பாக இருக்கும் பொழுது, you know, there's such a love for him. அவருக்கு அப்படிப்பட்ட அன்பு நாம் கொண்டிருக்கும் பொழுது, remember your activities are also different. உங்களுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். That's very important. அது மிக முக்கியம். You know, when there's first love, there's a first activities or first works as well. ஆகவே ஆதி அன்பு இருக்கும் பொழுது ஆதி கிரியை ஆதி செயல்பாடும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes. Now the thing is, இப்பொழுது காரியம் என்னவெனில், you know, their first works, அவர்களுடைய ஆதி கிரியைகள், with that first love was different. அந்த ஆதி அன்பும் வித்தியாசமாக இருந்தது. Their first works, when they had the first love, it was different. அவர்கள் ஆதி அன்பை கொண்டிருந்த பொழுது கொண்டிருந்ததான ஆதி கிரியைகள் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஜப் பால பிரேம் தா உன்கா காம் அலக் தா. You know, it was different. அது மிகவும் வித்தியாசமாக இருந்தது. But you know one thing. ஆனால் ஒரு காரியம், you can do the same works. ஆனால் அதே கிரியையை, but you have no first love. ஆதி அன்பு இல்லாமலே செய்யலாம் இப்பொழுது. Have you seen the difference? இப்பொழுது வித்தியாசம் பார்க்க முடிகிறதா? Nobody answered. யாரும் பதில் சொல்லவில்லையே. Not clear. All right. When you came to the Lord, தேவனிடத்தில் வரும்பொழுது, remember your first prayer. உங்களுடைய முதல் ஜெபத்தை நினைவு கூறுங்கள். Remember your first song. முதல் பாட்டை நினைவு கூறுங்கள். And remember your first song today. இன்று உங்களுடைய முதல் சாங்கை நினைவு கூறுங்கள். Now you understood. இப்பொழுது வித்தியாசப்படுத்தி பாருங்கள். That's a problem. அந்த முதல் பாட்டையும், you see, when you had the first love, நீங்கள் முதல் அன்பை கொண்டிருந்த பொழுது, your works were different. உங்களுடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. It was in line with that first love. அந்த முதல் அன்போடு கூட அது நேர்கோட்டில் காணப்பட்டது. But today you may do the same works, but there is no first love. ஆனால் இன்று அதே கிரியைகளை நீங்கள் செய்தாலும், ஆனால் ஆதி அன்பு. What happened to that works? It more or less a dead work. அது ஒரு மரணத்தின் கிரியையாகவே இருக்கிறது. Let's be honest with God. தேவனோடு கூட நாம் நேர்மையாக இருப்போம். This is what God noticed about the church in Ephesus. இதைதான் எபேசிய சபையிலே தேவன் கண்டறிந்தார். This is what God noticed. இதே தான் தேவன் கண்டறிந்தார். Yes. He had something to say about their works now. இப்பொழுது அவருடைய கிரியைகளை குறித்து அவர் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியிருந்தது. He says, I know your works. உங்களுடைய கிரியைகள் எனக்கு தெரியும். I know them. எல்லாம் தெரியும். Your works now is they are not as your first works. உங்களுடைய கிரியைகள் ஆதியில் செய்த கிரியைகளைப் போல இப்பொழுது இல்லை என்று சொல்கிறார்.
May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். I see the love of God visiting us. தேவனுடைய அன்பு நம்மை சந்திக்கிறதை நான் பார்க்கிறேன். Yes. So the Lord looked at the church in Ephesus. ஆகவே எபேசு சபைக்கு தேவன் சொன்னார். The precious saints of God in Ephesus. எபேசில இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு சொன்னார். Raised up by the great apostle, the apostle Paul. அப்போஸ்தலன் பவுலாகிய பெரிய அப்போஸ்தலன் எழுப்பிய அந்த சபை. But this is where they are now. ஆனால் இப்பொழுது இப்படி தான் இருக்கிறார்கள். I know thy works. உங்களை குறித்து எனக்கு தெரியும். I know many things about you. உங்களை குறித்து பல காரியங்கள் எனக்கு தெரியும். But ஆனால் something that is so positive, that is a fundamental thing within you, that is missing. ஆனால் உங்களுக்குள்ளாக அந்த நேர்மறையான அந்த காரியம், அடிப்படையான அந்த காரியம் காணப்படாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். So we see that the first works are there. அந்த முதல் கிரியைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். That which they did, those works were there. அவர்கள் செய்த அந்த கிரியைகள் இருக்கிறது. For example, உதாரணத்திற்கு, I know that some would not understand this, so சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். Evident when I shared, but now this is where it takes a long time to share. சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், ஆகவே நான் அதை புரிய வைக்கிறேன். The first works are there. சில ஆதி கிரியைகள் இருக்கிறது. Such as our coming together. நாம் வருகிற கூடுகை. You longed for a Sunday. அந்த ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு மிக வாஞ்சித்தீர்கள். You took the boat, you took the bus, you took the train, you took the rain. நீங்கள் பஸ்ஸை பிடித்து வந்தீர்கள். எல்லா விதமான வாகனத்தையும் உபயோகப்படுத்தி வந்தீர்கள். தேவனை ஆராதிக்கும் நோக்கத்தோடு கூட வந்தீர்கள். நீங்கள் ஆராதித்தீர்கள். தேவனை கண்டு பாடினீர்கள். You prayed. நீங்கள் ஜெபித்தீர்கள். You heard the message. நீங்கள் செய்தியை கேட்டீர்கள். The works, these are all first works. இதெல்லாம் ஆதி கிரியைகள் ஆகும். Those first works are also today here. அந்த ஆதி கிரியைகள் இன்றும் இருக்கிறது. But what's the difference? ஆனால் வித்தியாசம் என்ன? The quality. அந்த தரம். That value. அந்த மதிப்பீடு. That is minus. அது இல்லாமல் இருக்கிறது. Amen. Amen. Can anybody say amen to this? யாரும் இதற்கு ஆமென் சொல்ல முடியுமா? May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். This is what the Lord could see. இதைதான் தேவனால் கண்டறிய முடிந்தது. In the midst of God's people. தேவ ஜனங்களின் மத்தியிலே. That life. அந்த ஜீவன். That life that they had in the beginning. ஆரம்பத்தில் அவர்கள் கொண்டிருந்ததான அந்த ஜீவன். That love that they had for that life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவனுக்கு மேலாக கொண்டிருந்த அந்த அன்பு. For that love for that life that they have received as gift from God. தேவனிடத்திலிருந்து இலவசமாக பெற்ற அந்த ஜீவனுக்கு மேலாக கொண்டிருந்த அந்த அன்பு. Not of works but of grace. கிருபையினால் அல்ல, கிருபையினால் மாத்திரமே, கிரியையினால் அல்ல. That love. அந்த அன்பு. For him. அவருக்காக வந்திருந்த அந்த அன்பு. That life. That was missing. அதுதான் காணப்படாமல் இருக்கிறது. So the works, the first works in kind, they were there. ஆகவே கிரியைகளை போல ஆதி கிரியைகள் இருக்கிறது. But the first works did not have the quality and value it had in the beginning. ஆனால் ஆரம்பத்தில் கொண்டிருந்ததான அந்த கிரியையினுடைய தரம் இப்பொழுது இல்லை. So one thing that I would like to say here is, ஆகவே ஒரு காரியம் நான் சொல்கிறேன். You know, the Lord could see that it is just possible to go on doing the same thing. ஆகவே ஒரே காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்பதை தேவன் சொல்கிறார். Yes, go on doing the same thing again and again. மறுபடியும் ஒரே காரியத்தை தொடர்ந்து நாம் செய்ய முடியும். Without the same value. ஏனென்றால் அந்த அதே விதமான. Without the same quality. அந்த தரமோ அந்த மதிப்பீடோ இல்லாமல் இருக்கக்கூடும். Amen. Amen. Please. தயவு செய்து. Let's not blame this. Let's not blame that. இதையோ அதையோ நாம் பழி போட வேண்டாம். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். That quality. அந்த தரம். Value. அந்த மதிப்பீடு. Was missing in the midst of God's people in Ephesus. எபேசிலே தேவ ஜனங்களின் மத்தியிலே அது காணப்படாமல் போனது. So it's not enough to have many things going on in the name of the Lord. ஆகவே தேவ நாமத்திலே ஏதோ காரியங்களை தொடர்ந்து செய்வது முக்கியமல்ல. Yes. It's not a matter of things are going on. ஏதோ காரியங்கள் போய் கொண்டிருக்கிறதே என்பது முக்கியமல்ல. Yes.
The same words are being used. அதே வார்த்தைகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. Same words are being used. Words. அதே வார்த்தைகள் தொடர்ந்து உபயோகப்படுத்தப்படுகிறது. Yes. Same words. அதே வார்த்தைகள். Shabd. Yeah. Are being used. அதே தொடர்ந்து பயன்படுத்தப்படுகிறது. Same songs are being sung. அதே பாடல்கள் பாடப்படுகிறது. Same terms which are common are being used. பொதுவாக காணப்படுகிறதான வாக்கியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. Same form of things are being repeated. ஒரே விதமான காரியங்கள் வழிமுறைகள் தொடர்ந்து செய்யப்படுகிறது. Whether they are clapping of hands or raising of hands. அதே கைகளை தட்டுவதாக கைகளை the form of things. கைகளை தட்டுவதாக இருக்கலாம் கைகளை உயர்த்துவதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த வழிமுறை the same rules and regulations. ஒரே விதமான நியதிகளும் பிரமாணங்களும் But there is one difference. ஆனால் ஒரு வேறுபாடு உண்டு. That love. அந்த அன்பு. The love for that life that we have received initially. நாம் ஆதியிலே பெற்ற அந்த ஜீவனுக்கு நேராக கொண்டிருந்த அந்த ஆதி அன்பு. The love we had for him in the beginning. ஆரம்பத்திலே அவர் மேல் நாம் கொண்டிருந்ததான அந்த அன்பு. When we received that life within us. நமக்குள்ளாக ஜீவனை பெற்றபோது நாம் பெற்ற அந்த அன்பு கொண்டிருந்த அன்பு. That is lacking. அது குறைவுபடுகிறது. Something that was there then. அப்பொழுது ஒரு காரியம் இருந்ததே. That is no longer there now. இப்பொழுது அது இல்லாமல் போகிறதே. And I want to tell you, brothers and sisters. ஆகவே தேவ ஜனங்களே ஒன்று சொல்கிறேன். This is the history of many of God's people in the church today. இன்றும் கூட சபையிலே பல தேவ ஜனங்களுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கிறது. Yes. Amen. Amen. Do you acknowledge this? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? So things can go on. ஆகவே காரியங்கள் தொடர்ந்து போகலாம். Things can go on. காரியங்கள் தொடர்ந்து போகலாம். Without that life. அந்த dressing with that real love for the Lord and that life within us. அந்த ஜீவனோ அந்த ஜீவன் மேல் நாம் கொண்டிருக்கிறதான உண்மையான அன்பு இல்லாமலோ காரியங்கள் தொடர்ந்து செல்லலாம். So as we heard last week. ஆகவே கடந்த வாரம் கேட்டோம். The church in Ephesus had works. எபேசிய சபையில் கிரியைகள் இருந்தது. They had labored. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். They had patience. அவர்களுக்கு பொறுமை இருந்தது. They disliked those who were hypocrites. அவர்கள் மாய்மாலக்காரரை வெறுத்தார்கள். They hated those who were false. தவறானவர்களை அவர்கள் வெறுத்தார்கள். And all these things are very admirable. இதெல்லாம் மிகவும் பாராட்ட தகுந்தது. And they're commendable things to be seen amongst God's people. தேவ ஜனங்களிலே இதை பார்க்கும் பொழுது அது மிகவும் பாராட்டக்கூடியதுதான். But there was something which had disappeared from the midst of God's people. ஆனால் தேவ ஜனங்களின் மத்தியிலே ஒரு காரியம் காணப்படாமல் போனது. That was the expression of that life. அது அந்த ஜீவனை வெளிப்படுத்துவதாகும். And that expression of life can only come where there is a real love, first love, maintained in our hearts, brothers and sisters. நம்முடைய இதயத்திலே அந்த ஆதி அன்பை தொடர்ந்து நாம் தக்க வைத்திருந்தால் தான் அந்த ஜீவன் வெளிப்படும் என்பதை நான் சொல்கிறேன் தேவ ஜனங்களே. That was the cause of the trouble for the church in Ephesus. அதுதான் எபேசிய சபையின் பிரச்சனையாக இருந்தது. Yes. பிரச்சனையின் காரணமாக இருந்தது. As we have said before. நாம் சொன்னது போல The same thing can be traced in all these churches. இதே காரியம் எல்லா சபைகளிலும் நாம் பார்க்க முடியும். As we read chapters 2 and 3 in the book of Revelation. வெளிப்படுத்தும் விசேஷம் 2 3 அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். Oh yes, there is love in Ephesus, no doubt. எபேசிலே அன்பு இருந்ததே சந்தேகம் இல்லைதான். You know they did have love for the Lord. தேவனுக்கென்று அவர்கள் அன்பு செலுத்தினார்கள். In some measure, no doubt. சில செலுத்தினார்கள் சந்தேகம் இல்லை. It is that love that helped them to do some works unto God. அந்த அன்புதான் சில கிரியைகளை அவர்கள் செய்ய வைத்தது. Because they worked. ஏனென்றால் கிரியை செய்தார்கள். They toiled. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். They had patience. அவர்களுக்கு பொறுமை இருந்தது. You know, is it not reality that we if somebody says, brother, do you think I don't love the Lord? தேவனை நான் அன்பு செய்யவில்லையா என்று நாங்கள் கேட்கலாம். Do you think I don't love the Lord? தேவனுடைய அன்பு இல்லாமலா இதை நான் செய்கிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். Because I love the Lord, I'm coming to the church. சபைக்கு நான் தேவ அன்பு இல்லாமலா வருகிறேன். தேவன் மேல் அன்பு இல்லாமலா வருகிறேன். That's why I'm meeting with you, brother. அந்த அன்பு இல்லாமலா உங்களை நான் சந்திக்கிறேன். You know,
இது நமக்கு மிகவும் அறிந்த ஒரு காரியம்தான். தேவ அன்பு காணப்பட்டதுதான். அவர் கிரியை செய்தார்கள். அவர்களுக்கு பொறுமை இருந்தது. Put up with error. ஆகவேதான் அவர்கள் தவறை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. Hypocrisy. மாய்மாலக்காரத்தை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. Yes. உண்மைதான். They did love God. அவர்கள் தேவனை அன்பு செலுத்தினார்கள். உண்மைதான். So isn't it true that in all our hearts there is some love? நம்முடைய எல்லாரும் இதயங்களிலும் அன்பு இருக்கிறது உண்மைதானே? We all have some love for God. தேவனுக்கென்று அன்பு இருக்கிறது உண்மைதானே? That's why. ஆகவேதான். Come all the way from Gandhi Vihar to here. எல்லா இவ்வளவு தூரத்தை கடந்து காந்தி விகாரில் இருந்து இங்கு வந்திருக்கிறீர்கள். அந்த அன்பு like me few steps up. அந்த அன்பு நிமித்தமாக தான் வந்திருக்கிறீர்கள். You have greater love. உங்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது. All the way from Maharani Bagh. மகாராணி பாக்கில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். All the way from Central Delhi. சென்ட்ரல் டெல்லியில் இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். We have some love for God. தேவனுக்கென்று நமக்கு ஒரு அன்பு இருக்கிறது. அதை நாம் மறுக்கவில்லை. I am not denying. நான் மறுக்கவில்லை. Nor the Lord is denying. தேவனும் அதை மறுக்கவில்லை. He acknowledges. அவரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். I see you, my daughter coming all the way from where? Gandhi Vihar. காந்தி விகாரில் இருந்து என் மகள் இவ்வளவு தூரம் வருகிறாள் என்று தேவன் பார்க்கிறார். இவ்வளவு தூரம். God knows. தேவன் அறிவார். He says I know your works. அவர் உன்னை கிரியை எனக்கு தெரியும். I know your patience. உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும். Oh how much you suffer to come all the way to my house. என்னுடைய தேவ வீட்டிற்கு வருவதற்கு எவ்வளவு நீ பாடுபட்டு அவ்வளவு தூரம் வருகிறாய் என்று தேவன் சொல்கிறார். அவருக்கு தெரியும். He knows about you, he knows about me. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவருக்கு தெரியும். And he knows that there is some love for the Lord in our hearts. ஏதோ ஒரு அன்பு நாம் தேவ இருதயத்தை தேவனுக்கென்று வைத்திருக்கிறோம் என்று தேவனுக்கு தெரியும். So that is not the issue. ஆனால் அது பிரச்சனை அல்ல. The issue is that. ஆனால் பிரச்சனை என்ன? Where is that first love? ஆதி அன்பு எங்கே? அதுதான் பிரச்சனை. Where is that love that sought me? என்னை தேடி அந்த ஆதி அன்பு எங்கே? Where is that love that ran after me? எனக்கு பின்பாக ஓடி வந்த அந்த அன்பு எங்கே? As the Lord says. தேவன் சொல்கிறார். About Israel. இஸ்ரவேலர் குறித்து. I remember the days of your espousals. உன்னுடைய இளமை காலத்தை குறித்து எனக்கு தெரியும். நான் அதை நினைவு கூறுகிறேன். Hallelujah. Hallelujah. You went after me in the wilderness. வனாந்தரத்தில் எனக்கு பின்பாக வந்தாய். Hallelujah. What a love that is. என்ன ஒரு அன்பு அது? Amen. I remember the days of your espousal. நீ என்னோட இளமை காலத்திலே மனமுடிக்கப்பட்ட நாட்களை நான் அறிவேன். Went after me in the wilderness. என்ன வனாந்தரத்திலே என் பின்பாக நீ வந்தாய்? Not went after me in the palace. அரண்மனையிலே என் பின்பாக அல்ல, வனாந்தரத்திலே. Went after me where? எங்கே என் பின்பாக வந்தாய்? In the wilderness. வனாந்தரத்திலே வந்தாய். If you will go after someone in the wilderness. வனாந்தரத்திலே ஒருவருக்கு பின்பாக சென்றால் To go after somebody in the palace is easy because you know he possesses the palace. அரண்மனையிலே ஒருவருக்கு பின்பாக செல்வது எளிது. But to go after one in the wilderness would take love. ஆனால் வனாந்தரத்திலே ஒருவருக்கு பின்பாக செல்வதற்கு அன்பு தேவை. That's what the Lord said about Israel. அதே தான் இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்கிறார். That was your first love. அதுதான் உங்களுடைய ஆதி அன்பு. When I brought you out of Egypt. எகிப்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தேன். In the beginning days. ஆரம்ப காலங்களிலே. There was a heart that ran after me எனக்கு பின்பாக ஓடி வருகிற ஒரு இதயம் இருந்தது. Brothers and sisters listen carefully. என் தேவ ஜனங்களை கவனமாய் கேளுங்க. It's not a matter we don't have love. நமக்கு அன்பு இல்லை என்று அல்ல. But that love without that first love. ஆனால் அந்த அன்பிலே ஆதி அன்பு இல்லை என்று சொல்கிறார். That first love, that love that we had in the beginning which was inclusive. நாம் தேவனுக்கென்று கொண்டிருந்த ஆதி அன்பு மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. எல்லாத்தையும் inclusive. எல்லாத்தையும் அடக்கிய ஒன்று. எல்லாவற்றையும் அதற்கு அர்த்தம் என்ன? Inclusive. இன்க்ளூசிவ் என்றால் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்று. எல்லாவற்றையும் It was every sided. அது எல்லா பக்கங்களிலும் செயல்பட்ட அன்பு. Yes. English is a very rich language. So. Yes. That was missing. அது இப்பொழுது இல்லை. In other words. இன்னொரு வார்த்தையிலே. The testimony of the Lord had already left the church. தேவனுடைய சாட்சியானது ஏற்கனவே சபையை விட்டு போய் விட்டது. Remember one thing brothers and sisters. என் தேவ ஜனங்களே ஒரு காரியத்தை உணருங்கள். When the first love is absent in our lives there is hardly any testimony of Christ. நம்முடைய இதயத்திலே ஆதி அன்பு இல்லாமல் போனால் தேவனுடைய சாட்சி விளங்காது, அது இருக்காது. However there may be many things in the name of the Lord there. அங்கு தேவனுடைய நாமத்திலே எப்படியாவது சில காரியங்கள் இருக்கலாம்.
But the testimony of the Lord has departed. ஆனால் தேவனுடைய சாட்சி விலகி போய் விட்டது. You know, Israel could say many things about what he did for them. தேவன் எங்களுக்கு இவ்வளவு செய்தார் என்று இஸ்ரவேலர்கள் பல காரியங்களை சொல்ல முடிந்தது. ஜோ குஜ் பிரபு சே இஸ்ரவேல் கோ மிலா ஹை உஸ்கே பாரே மே வோ போல் சக்தா ஹை. தேவனிடத்திலிருந்து பெற்ற காரியங்கள் என்று இஸ்ரவேலர்கள் அநேகம் சொல்ல முடிந்தது. They can talk about what they received from God. தேவனிடத்திலிருந்து பெற்றதை அவர்கள் பேச முடிந்தது. That can be a testimony. அது ஒரு சாட்சியாக அவர்களுக்கு இருந்தது. What God has done. தேவன் என்ன செய்தார். But the testimony of the Lord is different. ஆனால் தேவனுடைய சாட்சி என்பது வித்தியாசம். Remember that. மனது இதை உணர்ந்து கொள்ளுங்கள். The testimony of the Lord is the life of the Lord. தேவனுடைய சாட்சி என்பது தேவனுடைய ஜீவனம். The manifestation of his very life and character. அவருடைய தன்மைகளையும் அவருடைய ஜீவனையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாகும். Yes. அதுவே அவருடைய சாட்சியாகும். And we see that very clearly. இதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். Israel could say many things. இஸ்ரவேலர்கள் பல காரியங்களை சொல்ல முடிந்தது. The wonders God did. தேவன் செய்த அற்புதங்கள். The miracles by which he delivered. தேவன் செய்த அற்புத அதிசயங்கள். Brought them out from Egypt. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தன்மை. And sustained them in the wilderness. அவர்கள் எப்படியாக பாதுகாக்கப்பட்டார்கள் வனாந்தரத்திலே. The testimony of what God has done in them. இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு செய்த ஒரு சாட்சிதான். But the testimony of the Lord. ஆனால் தேவனுடைய சாட்சி என்றால் is different. அது வித்தியாசம் உண்டு. அதிலே வித்தியாசம் உண்டு. It is to reflect and manifest the nature of that God who brought them into life. ஜீவனுக்கு அவர்களை கொண்டு வந்த அந்த தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது தான் தேவனுடைய ஜீவனோட சாட்சியாகும். Yes. You know, and we see, you know, in the life of the Lord Jesus. இதை நாம் இயேசுவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். Where in the heavens were open and the Father said, "This is my beloved son in whom I am well pleased." வானம் திறக்கப்பட்டு அங்க ஒரு சத்தம் பிறந்தது, இந்த குமாரனில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. That is the testimony. அதுதான் சாட்சி. You know, the testimony how God is pleased and how he manifests himself through his chosen ones. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்களின் வாழ்க்கையிலே அவர் வெளிப்பட்டு அதன் மூலமாக பிரியப்பட்டு வருகிற வார்த்தை தான் அந்த சாட்சியாகும். So my brothers and sisters, என் தேவ ஜனங்களே, may the Holy Spirit help us. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும். You know, he is speaking to us. அவர் நம்மோடு கூட பேசுகிறார். The principle of life. அந்த ஜீவனுடைய நியதிகளை பேசுகிறார். The resurrection life. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. By which he wants to work in his church in this end time. இந்த கடைசி காலங்களிலே எதை கொண்டு அவர் சபையில செயல்பட விரும்புகிறாரோ. In this present time. இந்த காலங்களிலே. Sad to say in this present time. இந்த காலங்களிலே சொல்வது கடினமாக இருக்கிறது. You know, in these present times, everybody is caught up with ministry, works, you know, the work of God, and so on and so forth. பெரும்பான்மையானவர்கள் தேவ ஊழியம், கிரியைகள் இவைகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். People are caught up with doctrines and teachings. ஜனங்கள் உபதேசங்களினாலும் போதனையினாலும் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜீவன் இல்லை. Yes. Please listen, brothers and sisters. என் தேவ ஜனங்களே, கவனமாய் கேளுங்கள். This is what he is looking for in his church. தன் சபையிலே இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். A church that will bear the testimony of his very life. அவருடைய ஜீவனுடைய சாட்சியை தாங்குகிற சபையை தேவன் விரும்புகிறார். We all may have great testimonies to share. நாம் பகிர்ந்து கொள்வதற்கு நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய சாட்சி உண்டு. We all could share. நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்ள முடியும். சக்தே ஹை. हम बांट सकते हैं. நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். பிரபு ने ये किया वो किया बहुत कुछ किया. தேவன் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சொல்ல முடியும். Is that the testimony? ஆனால் அது சாட்சியா? The testimony. சாட்சி என்பது is the manifestation of the life of the son. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்துவதுதான் சாட்சி. That's what the Lord was looking for in his church. அதேதான் தன் சபைகளிலே தேவன் எதிர்பார்க்கிறார். Now turning again to chapter 2 of Revelation. வெளிப்படுத்துதல் 2 அதிகாரம். You know, quickly I want to just bring to our notice the church in Smyrna. Smyrna சபையை குறித்து நான் வாசிக்கிறேன். You know, as we read from 8 to 11. 8 இருந்து 11 வரை. You know, I'm not reading all the verses. எல்லா வசனங்களையும் வாசிக்கவில்லை. You know, he says in verse 9. 9-ல அவர் சொல்கிறார். I know thy works. உன் கிரியை எனக்கு தெரியும். And tribulation. உன் உபத்திரவம் தெரியும். And poverty. உன் ஐசுவரியம் தரித்திரம். But thou art rich. And I know the blasphemy of them which say they are Jews and are not. தங்கள் யூதர் என்று சொல்லியும் the synagogue of Satan. தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். And then he says, fear none of these things. இந்த காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். Which thou shalt suffer. இதோ, behold, the devil
shall cast some of you into prison. நீங்கள் சோதிக்கப்படும் போட்டாக பிசாசானவர் உங்களை சிறை காவலில் போடுவார். Be thou faithful unto death. ஆகிலும் நீ மரணம் வரை அந்த உண்மையாயிரு. And I will give thee crown of life. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். Everybody is looking for a crown. எல்லோரும் கிரீடத்தை விரும்புகிறார்கள். Remember, this crown is of life. ஆனால் அந்த கிரீடம் ஜீவனை கொண்டிருக்கிறது. It's a life that is given to us a crown. அந்த ஜீவன் தான் நமக்கு கிரீடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Everybody is going to look for their crown. ஆனால் எல்லோரும் ஒவ்வொருவரும் தங்கள் கிரீடத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறார்கள். They look for a crown and they miss the life here. அவர்கள் இந்த ஜீவனை இழந்த கிரீடத்தை எதிர்பார்க்கிறார்கள். Oh, may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். What a tremendous promise to the church. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. அவருக்கு அப்புறமாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். Yes, he that overcometh shall not be hurt of the second death. ஜெயம் கொள்கிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. So here when we look at the church in Smyrna, ஆகவே சிமிர்னா சபையை பார்க்கிறோம். You know, we see a church in great suffering. மிகப்பெரிய உபத்திரவத்தில் போகிற சபையை பார்க்கிறோம். Yes, a period of intense suffering. மிகவும் அதிகமான பாடுகளுக்குள்ளாக போகிற சபையாக இருந்தது. And it was necessary for them to be faithful unto death. மரண பரியந்தம் உண்மையாக இருக்க வேண்டியது அவர்களுக்கு அவசியமாக இருந்தது. You know, so the Lord is able to detect their love for the Lord and for that life. He could see that. Devan mel kondirundadana anbayum adan jeevan mel kondirundadana anbayum devanal kandariya mudindathu. He could see that first love yet in their hearts. Innum kuda avargal irudhayathile aadi anbu irundadai devanal kandariya mudindathu. He says to them, be faithful. Avargal solrar unmaiyaga love that life. Love that life until your last breath. Hallelujah. உங்களுடைய கடைசி மூச்சு வரை அந்த ஜீவனை நீங்கள் அன்பு செய்யுங்கள். What an encouragement to the church here. சபைக்கு என்ன ஒரு உற்சாகம் இது. He says, I know thy works. உங்களுடைய கிரியை எனக்கு தெரியும். Your tribulation. உங்களுடைய உபத்திரவம் தெரியும். Your poverty. உங்களுடைய தரித்திரம். The blasphemy. உங்களுடைய தூஷணம். Of those who speak against you. உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய தூஷணம் எனக்கு தெரியும். Behold. இதோ some more things are coming. இன்னும் சில காரியங்கள் வருகிறது. That's what the Lord says. இதே தான் தேவன் சொல்கிறார். Some of you will be thrown into prison. நீங்கள் ஜெயிலில் போடப்படுவீர்கள். But be thou faithful. ஆனாலும் உண்மையாயிரு. Be thou faithful to that love that you have for the Lord and for this life until your death. தேவனுக்கும் தேவனுடைய ஜீவனுக்கும் கொண்டிருக்கிறதான அன்பிலே நீங்கள் கடைசி வரையிலே மரண வரையிலும் உண்மையாய் இருங்கள் என்று சொல்கிறார். This life that you love will become a crown of life unto you. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த ஜீவன் நீங்கள் அன்பு செய்கிறதான இந்த ஜீவன் உங்களுக்கு ஜீவ கிரீடமாக மாறும். This life is to bloom into a crown of life. இந்த ஜீவனானது ஜீவ கிரீடமாக மலர வேண்டும். Be faithful therefore. ஆகவே உண்மையா இருங்கள். You love me. என்னை அன்பு செலுத்துங்கள். You love this life, I know. நான் கொடுத்த ஜீவன் அன்பு செய்கிறீர்கள். Amongst you. இன்னும் அன்பு செய்கிறீர்கள். ஆதி அன்பு. I want to tell you, it is a suffering love. ஆதி அன்பாது உபத்திரவத்தை கொண்ட அன்பு. Love for the Lord. அந்த தேவ அன்பு. You look at your first love you had. உங்களுக்கு கொண்டிருந்த ஆதி அன்பை பாருங்கள். When you received this life. இந்த ஜீவனை நீங்கள் பெற்ற பொழுது பாருங்கள். You were like this. நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள். Yes, no? From cheek to cheek. What a joy. என்ன ஒரு அற்புதமான சந்தோஷம். Jumping and running into DTC bus. நீங்கள் குதித்து பஸ்ஸிலே ஓடி வந்தீர்கள். You were just there. நீங்கள் அங்கு வந்து வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட வந்தீர்கள். What a tremendous thing. எப்படியாவது வந்து இருந்தீர்கள். It's a suffering love. அது ஒரு உபத்திரவத்தின் அன்பு. That first love. அந்த ஆதி அன்பு. The love that you had for the Lord. தேவனுக்கு கண்டு கொண்டிருந்த அந்த அன்பு. You know where you were willing to suffer. நீங்கள் உபத்திரவத்திற்கு மனமுந்தீர்கள். The world does not matter. உலகம் பொருட்டல்ல. The friends do not matter. சிநேகிதர்கள் பொருட்டல்ல. They may call me anything. அவர்கள் என்ன வேணாலும் கூப்பிடலாம். I care not for that. அது நான் கவலைப்படவில்லை. It was a suffering love. அது ஒரு உபத்திரவத்தின் அன்பு. Suffering love. அது உபத்திரவப்படுகிறது. So the Lord said to the church in Smyrna. ஆகவே சிமர்னா சபைக்கு சொன்னார். You are maintaining that love. நீங்கள் அந்த அன்பை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள். அதை காத்துக்கொள்ளுங்கள். And it will blossom into and spring into a crown of life. அப்படியாக தொடர்ந்து சென்றே கொண்டே இருந்தால் அந்த ஜீவ கிரீடமாக அந்த ஜீவன் உங்களுக்கு மாறும் என்று சொல்கிறார். தேவன் சொல்கிறார், you will go through. நீங்கள் போவீர்கள். For my sake. என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக. For this life's sake. இந்த ஜீவனின் நிமித்தமாக. Many more situations. இன்னும் பல காரியங்களை சந்திப்பீர்கள்.
and the love for me and the jeeva anbu and the love for this life within you ungalkullaga irukkira jeeva anbu will help you to endure indha kaaryangalai ellam thaanga seiyum amen amen endure thaanga seiyum endure sufferings andha upathravangalai ellam thaanga seiyum brothers and sisters en deva janangalai this is what we lack today idhu dhaan naam kuravi padigirom why we cannot endure sufferings for Christ கிறிஸ்துவுக்காக படுகிற உபத்திரவத்தை ஏன் நம்மால் தாங்க முடியவில்லை why do we question every time when sufferings difficulties for his name's sake come into our நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உபத்திரவமும் சோதனைகளும் வரும் பொழுது ஏன் நாம் சந்தேகப்படுகிறோம் ஏன் கேள்வி கேட்கிறோம் you know that only tells us the lack of that first love in our hearts brothers and sisters adhi adai kurikirathu endral nammude irudhayathile andha aadi anbu kuravi padugirathai kurikirathu the love for that life andha jeevanukku kondirundana andha the lack of that love for that life that he has given to us namak kodutirukkiradana andha jeevan mel kondirundana andha aadi anbinude kurayaadu dhaan idu if you love that life andha jeevane anbu selathinal you will endure நீங்கள் தாங்குவீர்கள் நீங்கள் எதையும் தாங்குவீர்கள் Look at the words of the Lord his encouraging words அவருடைய வார்த்தையை பாருங்கள் faithful unto death மரணம் பரியந்தம் உண்மையாயிரு and I will give thee a crown of life நான் உனக்கு ஜீவக்கிரீடம் தருவேன் it's the principle of life again இதுதான் ஜீவனுடைய பிரமாணம் and faith will bring us to this principle of life இந்த ஆவியினுடைய பிரமாணத்திற்கு விசுவாசம் நம்மை கொண்டு வரும் saints of god இது ஒரு வளர்கிற வாழ்க்கை தேவ ஜனங்களே yes and as we look at smyrna நான் சிமர்னாவை பார்க்கிறோம் satan is about to cast some of them into prison சாத்தான் அவன் சிலரை காவலில் போட முயற்சி செய்கிறான் they are going to have tribulation for some more time இன்னும் அவர்களுக்கு சில பாடுகள் உண்டு they are already going through a time of intense suffering ஏற்கனவே அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் சென்றார்கள் and they have to overcome அவர்கள் அதை ஜெயம் கொள்ள வேண்டும் and what are they to overcome avargal edai jayam kolla vendum the sufferings paadugalaya the trial andha sodhanigalaya the persecution andha upathravathaya the imprisonment andha kaaval poduvathaya are these things that they are to overcome indha kaaryangalai dhaan avargal jayam kolla venduma not exactly nichayamaga adu maatram alla but they are to overcome anal avargal edai jayam kolla vendum endral that which satan will try to bring in satananavan edai kondu varum endral agave gonamai kelungal they are not just to overcome persecution and suffering avargal and pain not merely that avargal edho thunbathiyo upathravathiyo sodaniyo adai maatram jayam kolla alaikapadavillai that is not the thing to be really overcome adu unmayana jayam alla but they were to overcome satan anal avargal satana jeyum kolla vendum who will try to bring in through suffering upathravathin moolamaga and through trial andha sodhanin moolamaga through adversity andha nindayin moolamaga edirpin moolamaga through those battlefields andha yuddha kalathin moolamaga he builds up something avan ondrai kattugiran he misrepresents avan ondrai thavaraga chithram seigiran chithrikiran You know what? அது என்ன தெரியுமா? Misrepresents our God. நம் தேவனை அவன் தவறாக சொல்லுகிறான். You know the trials are one thing. பாடுகள் ஒரு பக்கம் இருக்கிறது. Adversities are one thing. எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கிறது. Our sufferings are one thing. நம்முடைய உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கிறது. Well, we may endure those things. இதெல்லாம் நாம் தாங்க வேண்டும் நல்லது. But the real thing we have to overcome. ஆனால் உண்மையிலே எதை நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் is what Satan would like to bring in through those sufferings and trials and adversities andha upathravam paadugal edirppugalin moolamaga satan enna kondu varugirano adhe jeyam kolla vendum adhu dhaan unmaiyana jeyam what is he trying to bring in avan enna kondu vara virumbugiran questioning god devane kelvi ketpadu yes devan mel oru kelvi kuri overcome ஜெயம் கொள்ளுங்கள் be faithful உண்மையாயிருங்கள் yes overcome ஜெயம் கொள்ளுங்கள் what they are to overcome அவர்கள் எதை ஜெயம் கொள்ள வேண்டும் not merely sufferings ஏதோ பாடுகளை மட்டுமல்ல not merely adversity ஏதோ ஒரு எதிர்ப்பை மட்டுமல்ல not merely trials ஏதோ சோதனையை மட்டுமல்ல and difficulties ஏதோ ஒரு பாடுகளை மட்டுமல்ல but they are to overcome satan himself அந்த சாத்தான் தன்னையே அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும்
who brings in a question mark on our God. நம் தேவன் மேல் கேள்விக்குறி போடுகிற அவனை ஜெயம் கொள்ள வேண்டும். How always the enemy builds on in our circumstances. நம்முடைய சூழ்நிலை மூலமாக எப்படியாக எவ்வளவு தூரம் சாத்தானானவன் அதை கட்டுகிறான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பேசுகிறார் என்று எனக்கு தெரியும். This is a word for you in your life and for me in my life. உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவையான வார்த்தை தான் இது. How the enemy is always near to build upon our suffering. நம்முடைய பாடுகளின் மத்தியிலே ஒரு சில காரியத்தை தந்திரமாக அவன் கட்டுகிறதை நீங்கள் பாருங்கள். To build upon our trial. நம்முடைய உபத்திரவத்தின் மேலாக அவன் ஒன்றை கட்டுகிறான். To tell you why is your Lord silent? ஏன் உன் தேவன் Why is he not answering you? ஏன் அவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறார்? Is the Lord with you? தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? Is anything too hard for him? அவருக்கு ஏதாவது கடினமான ஒரு காரியம் உண்டா? You have been singing that song all the time. எப்பொழுதும் இந்த பாடலை நீ பாடுகிறாயே. Where is he? அவர் எங்கே இருக்கிறார்? Where is that love that you talk about? நீ பேசுகிற அந்த அன்பு எங்கே? He has withdrawn from you. அவர் உன்னை விட்டு விலகி விட்டார். He is no more happy with your life. உன்னுடைய ஜீவனிலே வாழ்க்கையிலே அவர் சந்தோஷப்படவில்லை. That's what we have to overcome. இதைத்தான் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். Remember in all our situations and trials. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உபத்திரவத்திலும் The enemy is very active to build something. ஒரு காரியத்தை கட்டுவதற்கு சாத்தானானவன் மிகவும் செயல்படுகிறான். To misrepresent our God. நம்முடைய தேவனை கேள்விக்குறி போடுகிறான். Yes. To force and bring in his own presentations. தன்னுடைய சொந்த கருத்தை கொண்டு வருவதற்கு முழுமையாக முயற்சிக்கிறான். The Lord says to the church in Smyrna. சிமிர்னா சபைக்கு தேவன் சொல்கிறார். Satan is about to cast you into prison. உன்னை சாத்தானானவன் காவலில் போட விரும்புகிறான், முயற்சி செய்கிறான். What for? எதற்காக? Just to bind you down there. அங்கே உன்னை கட்டி போடுவதற்குமா? Not exactly that. அது அல்ல. குறிப்பாய் அது அல்ல. But to somehow. ஆனால் எப்படியோ bind your life with it unakkullaga irukka jeevanai kattuvadharku muyarchikiran that life within you unakkullaga irukka jeevan that is what he is after adukku pinbaga dhaan avan varugiran he is not about that binding you down in a jail or binding you down in a situation there but he wants to arrest that life within you That is what he is after, brothers and sisters. ஏதோ ஒரு சூழலை கொண்டு வந்து காவலிலே போட்டு உங்களை கட்டுவதற்காக அல்ல ஆனால் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவனை கட்டுவதற்காக அவன் அந்த சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கொண்டு வருகிறான் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே The Satan will throw many into prison. சாத்தான் அநேகரை காவலில் போடுவான் So it's not the matter of prison. ஆகவே jail என்பது ஒரு காரியம் அல்ல It's the matter of that life within you. உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவன் தான் முக்கியம் அவனுக்கு Amen. Can we get it clear? இதை சரியாக புரிந்து கொள்கிறீர்களா? So it is that life in our circumstances. We may not be thrown into prison today, but we know that we are many a time in our circumstances in a prison, in a situation, bound up. But remember that what the enemy is after is that life within. ஆகவே இப்பொழுது நீங்கள் சிறையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சாத்தானவன் சூழ்நிலைகளை கொண்டு வந்து உங்களை சூழ்நிலை கைதியாக்கி உங்களுக்குள்ளாக இருக்கிற ஜீவனை கைது செய்யும்படியாக நிறுத்திவிடும்படியாக முயற்சி செய்கிறான் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் That he might get a vantage point a place where he can you know really work on அப்படியாக அவனுக்கு கிரியை செய்ய முடியும் இடம் தேவைப்படுகிறது அதை அவன் கொண்டு வர விரும்புகிறான் In that situation அந்த பாவினத்தில் அந்த சூழ்நிலையில் to insinuate அந்த to bring into your life some thoughts சில காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சில எண்ணங்களை கொண்டு வந்து which will arrest that life of Christ அந்த கிறிஸ்துவின் ஜீவனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறான் so our overcoming ஆகவே நம்முடைய ஜெயம் கொள்ளுதல் is not the overcoming of our difficulty நம்முடைய உபத்திரவத்திலே மேலே வருவது அல்ல மாத்திரமல்ல amen How often we think like that? எவ்வளவு நேரம் இப்படி நாம் சிந்திக்கிறோம்? We want to overcome the situation. நாம் சூழ்நிலையை ஜெயம் கொள்ள விரும்புகிறோம். But real overcoming is what the enemy is trying to do through the situation in our lives. ஆனால் உண்மையான
என்னவென்றால் அந்த சூழ்நிலையின் மூலமாக கொண்டு வருகிறார். சாத்தானுடைய தந்திரத்தை நாங்கள் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஜெயம் கொள்ளுதல். Somehow overcome the situation, but what the enemy has been trying to build and have an access into our lives to somehow hinder and arrest this life. Overcoming that which Satan is trying to introduce into us in and through that trial and difficulty. அந்த உபத்திரவத்தின் மூலமாக சாத்தானவன் அதையே கொண்டு வந்து அந்த ஜீவனை தடை செய்ய முயற்சிக்கிறான். அதை மேற்கொள்வதுதான் ஜெயம் என்பதை நாம் சொல்கிறோம். Dear brothers and sisters, என் தேவ ஜனங்களே, your overcoming and my overcoming, உங்களுடைய ஜெயம் என்னுடைய ஜெயம், will entirely depend upon, அது எதை சார்ந்திருக்கிறது என்றால், whether you have that positive factor of that true love for the Lord and for this life that is within us. தேவனுக்கும் தேவன் தனக்கு கொடுத்த நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுக்கும் நாம் கொண்டிருக்கிறதான அந்த உண்மையான அன்பை பொறுத்தே அமைகிறது. You know, remember one thing. ஆகவே ஒரு காரியத்தை உணருங்கள். You know, here the Lord says, இங்கு தேவன் சொல்கிறார், I know your tribulation. உங்களுடைய உபத்திரவம் எனக்கு தெரியும். You may be tried. நீங்கள் சோதிக்கப்படலாம். You have tribulation. உங்களுக்கு பாடுகள் உண்டு. Be thou faithful. நீங்கள் உண்மையாயிருங்கள். 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 Give yourself to that love. அந்த அன்பிற்கு ஒப்புக்கொடுங்கள். Despite what is coming. என்ன வந்தாலும் கூட. Yes. In your daily life, உங்களுடைய அனுதின வாழ்விலே, you know, it's so easy to be a martyr for Christ. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிப்பது ஈஸிதான், எளிதுதான். But to live as a martyr every day, ஆனால் ஒவ்வொரு நாளும் இரத்த சாட்சியாக வாழ்வது, yes, that is what the Lord was saying to the church in Smyrna. அதுதான் கடினம், அதுதான் சிமர்னா சபைக்கு தேவன் சொல்கிறார். Live as a martyr unto me every day in your life. ஒவ்வொரு நாளும் எனக்காக ஒவ்வொரு நாளும் இரத்த சாட்சியாக மரிக்கிற ஜீவனை வாழுங்கள் என்று சொல்கிறார். Yes. Without any revengeful attitude in your heart. எந்த ஒரு பழிவாங்குதலின் உணர்வு இல்லாமல், yes, வாழுங்கள். Let this love bring you into greater measures of my life and manifest that life. Inda jeevananade ennudaiya jeevanai adhigamaga perukkattum adai velippadattum endru devan solugirar. So dear brothers and sisters, agave enan kanmana deva charangale, the overcomer therefore will be an overcomer on one thing only. Jeyam vali enbavan oru kaaryathile jeyam kolgiran. Yes, will overcome, avan jeyam kolvan, or else he will be overcome. Illa vittal jeyam kollapaduvan. He will be an overcomer. Avan jeyam valiyaga irpan. He will overcome. Avan jey valiyaga irpan. Or he will be overcome. Illa vittal jeyam kollapaduvan. By the presence of one thing. Oru karyathinal maatrame. He will overcome by the presence of one thing. ஒரு காரியம் இருப்பதினால் அவன் ஜெயம் கொள்வான். And that is a positive love, that first love for the Lord and his life. தேவனுக்கென்றும் தேவன் கொடுத்ததான அந்த ஜீவனுக்கென்றும் இருக்கிறதான நேர்மறையான அன்பின் நிமித்தமாகவே அவன் ஜெயம் கொள்வான். On the other side, இன்னொரு பக்கத்திலே, one will be overcome. ஒருவன் ஜெயம் கொள்வான். By the absence of that love. இன்னொரு பக்கத்திலே அந்த அன்பு இல்லாதிருப்பதினால் அவன் ஜெயம் கொள்ளப்படுவான். The absence of that love for the Lord and that life. தேவனுக்கென்றும் தேவன் கொடுத்திருக்க ஜீவனுடைய மேலாக இருக்கிற அன்பு இல்லாமல் இருப்பதினால் அவன் ஜெயம் கொள்ளப்படுவான். He will be overcome. அவன் ஜெயம் கொள்ளப்படுவான். Yes.
You know, one thing I can say. ஒரு காரியம் என்னால் சொல்ல முடியும். And this is true of God's men of God who have walked with the Lord in the past. கடைசி கடந்த காலத்திலே தேவ ஜனங்கள் இதை வாழ்ந்தார்கள். Satan cannot do much when there is a real love for the Lord and his life within us. தேவனுடைய ஜீவனுக்கு மேலாக உண்மையான அன்பு இருக்கும் பொழுது சாத்தானானவன் அதிகமாக ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தேவ ஜனங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இதை அறிந்து உணர்ந்தார்கள். ஒரு முக்கியமான காரியம். God says that. தேவன் இதை சொல்கிறார். You know, turn with me to the book of Revelation chapter 12. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12 அதிகாரம். Yes. And they overcame him by the blood of the lamb, by the word of their testimony, and they loved not their lives unto the death. மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல். This is where the love for God and this life will bring us. இதுதான் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய ஜீவனும் நம்மை இந்த இடத்திற்கு தான் கொண்டு வரும். Yes. You know, they loved not their life. அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல். They loved that life he had given them. அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஜீவனை அவர்கள் அன்பு செய்தார்கள். Said to the church in Smyrna. சிமிர்னா சபைக்கு தேவன் என்ன சொல்கிறார்? They overcame him. Because they did not love their lives, but they loved his life. அவர்கள் தங்கள் ஜீவனை பாராமல் அந்த தேவன் தங்களுக்கு கொடுத்த ஜீவனை நேசித்தபடியினால் அவர்கள் ஜெயவாளிகளாக இருந்தார்கள் என்று தேவன் சொல்கிறார். Amen. 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 That's the overcomer, brothers and sisters. அதுதான் ஜெயவாளியின் தேவ ஜனங்கள். Yes. But many a time. ஆனால் பல நேரங்களிலே. In all our trials, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் in our adversities, நம்முடைய எதிர்ப்புகளிலே in our sufferings, நம்முடைய பாடுகளிலே we turn to ourselves, நமக்கு நேராக நாம் திரும்புகிறோம். We turn into self pity, நாம் சுய அனுதாபத்தில் போகிறோம். We come into self occupation, நம்மை சுற்றியே நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். You know, we give the enemy a ground, சத்ருவுக்கு நாம் வழி கொடுக்கிறோம். That he wants. அவன் விரும்புகிறது அதுதான். And the net result is. அதனுடைய விளைவு என்னவெனில். Our hearts now got enough ground to turn against the Lord. நம்முடைய இருதயமானது தேவனுக்கு. Our hearts have enough ground to turn against the Lord. நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு எதிராக கிளம்பக்கூடியதான காரியங்கள் காணப்படுகிறது. We are giving enough ground for the enemy to turn against the Lord. தேவனுக்கு நேராக எதிராக எழும்புவதற்கு நாம் சாத்தானுக்கு அதிக இடம் கொடுக்கிறோம். Yes. Turn against the Lord. தேவனுக்கு எதிராக எழும்புவதற்கு சாத்தானுக்கு ஸ்தானம் கொடுக்கிறோம். விருத் கடை ஹோத விரோதமாக நிற்பதற்கு. That's the reality. இதுதான் உண்மை. How often Satan builds up something in and through our situations, whatever those situations are. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சாத்தான் அந்த சூழ்நிலையின் மூலமாக சில காரியங்களை கட்டுகிறதை நாம் அதிக அளவில் பார்க்கிறோம். You know, that makes it very clear. இது ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. We do not have adequate love for him and his life which is in us. நமக்குள்ளாக இருக்கிற அவருக்கும் அவருடைய ஜீவனுக்கும் நேராக போதுமான அளவு அன்பு இல்லை என்பதையே நாம் பார்க்கிறோம். You know, it makes it clear whether we really love the Lord and his life. தேவனை நாம் அன்பு செய்கிறோமா இல்லையா என்பதை இது தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. Yes. It's very clear in those situations அந்த சூழ்நிலைகளிலே we love ourselves. நம்மை நாம் அன்பு செய்கிறோம் என்பது தெளிவாக இருக்கிறது. We love our soul life. நம்முடைய ஆத்ம மனிதனை நாம் அன்பு செய்கிறோம். Therefore. ஆகவே we are bitter with God. நாம் தேவனோடு கூட கசப்பாய்கிறோம். We are upset with God. தேவனோடு கூட அதிருப்தி அடைகிறோம். We question his love. அவருடைய அன்பை கேள்வி கேட்கிறோம். அவருடைய சித்தத்தை கேள்விக்குறியாக்குகிறோம். We question many things. பல காரியங்களை நாம் கேள்வி கேட்கிறோம். But the overcomer. ஆனால் ஜெயவாளியோ has one ground. ஒரே ஒரு ஸ்தானம் உண்டு. Love for the Lord. தேவனுடைய அன்பு அவனுக்கு இருக்கிறது. Love for this life. இந்த ஜீவனுக்கு அவனுக்கு அன்பு செலுத்துகிறார். This ground that makes him to overcome. இந்த ஒரு ஸ்தானத்தில் தான் அவன் ஜெயவாளியாக மாறுகிறான். Every trick and deceptive ways of
Satan. சாத்தானுடைய எல்லா விதமான தந்திரமான யுக்திகளில் இருந்து அவன் ஜெயம் கொள்கிறான். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, I just want to touch upon even the next one. இன்னொரு காரியத்தை நான் தொட விரும்புகிறேன். You know, when we turn again further on. மேலும் நாம் படிக்கும் பொழுது. You know, we see the church in Pergamos. பெர்கமு சபையை குறித்து நாம் வாசிக்கிறோம். Yes. The church in Pergamos. பெர்கமு சபை. And the angel of the church in Pergamos, write these things, saith, which hath the sharp sword with two edges. இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. Yes. You know, and we read here. இங்கு நாம் வாசிக்கிறோம். I know thy works and where thou dwellest, even where Satan's seat is. Thou holdest fast my name and hast not denied my faith, even those days wherein Antipas was my faithful martyr, who was slain among you where Satan dwelleth. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். But I have a few things against thee, because thou hast there them that hold the doctrine of Balaam, who taught Balak to cast a stumbling block before the children of Israel, to eat things sacrificed unto idols, and to commit fornication. ஆகிலும் சில குறைகளை சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு பணத்தைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கைகொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. So has thou also them that hold the doctrine of Nicolaitans, which thing I hate. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தாருடைய போதகத்தை கைகொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். Repent, or else I will come unto thee quickly and will fight against them with the sword of my mouth. நீ மனந்திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give to eat of the tree of the hidden manna, and give him a white stone in the stone, a new name written, which no man knoweth saving he that receiveth it. ஆவியானவர் சபைகள் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை பூசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. Yes. Now here also we see one thing very clearly. இங்கும் கூட ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். You know, there were awful things happening here in this church. இங்கு ஒரு பயங்கரமான காரியம் இந்த சபையில் நடக்கிறதை பார்க்கிறோம். It was in a state of mixture. அது ஒரு கலப்பட இடத்திலே காணப்பட்டது. A state of mixture. அது கலப்பான இடத்தில் காணப்பட்டது. Contamination. அது தன்னை மாசுபடுத்திக் கொண்டிருந்தது. Compromise. அது தன்னை சமரசம் செய்தது. Entanglement with evil things. தீங்கான காரியங்களோடு கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தது. The church is in Pergamos. பெர்கமு சபையானது, they had not discriminated between the things that differ, between what is of the Lord and his life and what is not. தேவனுடைய காரியம் அவருடைய ஜீவனுடைய காரியத்திற்கும், தேவனுடைய காரியம் இல்லாதவைகளுக்கும், அவருடைய ஜீவன் இல்லாத காரியங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்தார்கள். There is no discrimination. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை. Yes. No discrimination. எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. Or what belongs to God and what is not of that life. தேவனுக்கு உகந்த காரியங்கள், தேவனுக்கு உகந்தமில்லாத காரியங்கள் எந்த வேறுபாடு இல்லை. It has compromised its life. அந்த ஜீவனோடு கூட சமரசம் செய்தார்கள். By reason of defective spiritual understanding. ஆவிக்குரிய புரிதல் சரியாக இல்லாமல் இருப்பதினால் அதை அவர்களால் அதை செய்தார்கள். Yes. They could not discern things rightly. அவர்கள் சரியாக நிதானிக்க முடியவில்லை. Because they had no spiritual insight. ஏனென்றால் ஆவிக்குரிய புரிதல் இல்லை. Again, the real issue was love of God
and the love for this life. மேலும் நாம் முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் தேவனுடைய அன்பும் தேவனுடைய ஜீவனுக்கு நேராக இருக்க அன்பும் இல்லை. It is not clearly written here. அந்த வார்த்தை அங்கு தெளிவாக இல்லாமட்டாலும் the real issue is the same here. ஆனால் உண்மையான பிரச்சனை இதுதான். If you have a real love for God, தேவனுக்கு அந்த உண்மையான அன்பை நீங்கள் கொண்டிருந்தால் and you love this life, இந்த ஜீவனை நீங்கள் அன்பு செலுத்தினால் then you will discriminate. அப்பொழுது நீங்கள் நிதானிப்பீர்கள். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You will separate between that which is the Lord's and that which is not the Lord's. தேவனுடைய காரியத்தையும் தேவனுக்கு இல்லாத காரியத்தையும் நீங்கள் பிரித்து விடுவீர்கள். The church in Pergamum, they compromised their life in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த ஜீவனை பெர்கமு சபையில் உள்ளவர்கள் சமரசம் செய்தார்கள். They allowed mixture. அவர்கள் கலப்படத்தை அனுமதித்தார்கள். அந்த மாசுபாடுகளை கொண்டு வந்தார்கள். Entanglement with evil things. தீங்கான காரியங்களோடு கூட ஒன்றாக செயல்பட்டார்கள். சிக்குண்டார்கள். They couldn't differentiate. அவர்களால் வேறுபடுத்த முடியவில்லை. அவர்களால் பாகுபாடு செய்ய முடியவில்லை. What is of the Lord and his life? தேவனுக்குரிய காரியங்கள் இல்லாத காரியங்கள் என்பதை அறிய முடியவில்லை. Of the Lord. தேவனுக்கு what is against this life? இந்த ஜீவனுக்கு எதிராக என்ன இருக்கிறது? What will arrest this life? இந்த ஜீவனை எது தடை செய்யும் என்று தெரியாமல் இருந்தார்கள். Because they had no right understanding. ஏனென்றால் சரியான புரிதல் அவர்களுக்கு இல்லை. No spiritual insight. எந்த ஒரு ஆவிக்குரிய ஆழமான அறிவும் இல்லை. So the issue here in the church in Pergamum. ஆகவே பெர்கமு சபையின் பிரச்சனை என்னவெனில் was again the same issue of the first law. ஆதி அன்பு இல்லை என்கிற அதே பிரச்சனை தான் மறுபடியும் நாம் பார்க்கிறோம். Hallelujah. Amen. Amen. You know when you have that first love. உங்களுக்கு தெரியும் அந்த ஆதி அன்பை கொண்டிருந்த பொழுது you want to please. நீங்கள் தேவனை பிரியப்படுத்த பார்த்தீர்கள். Always want to please the other. Please the Lord. தேவனை பிரியப்படுத்த பார்த்தீர்கள். Yes. If you have the same love in your heart, first love in your heart towards one another, ஒருவருக்கு ஒருவர் அதே ஆதி அன்பை கொண்டிருந்தால் அதே காரியம் தான் நடக்கும். First love is a discerning love. ஆதி அன்பு நிதானிக்கிற அன்பு. The love for this life is a discerning one. இந்த ஜீவனுக்கு நேராக இருக்கிற அன்பு நிதானிக்கிற அன்பு பகுத்தறிகிற அன்பு. Amen. 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 It's a discerning. அது வகையறுக்கிற அன்பு. It discerns. அது வகையறுக்கும். It discerns between what belongs to the Lord, what is of life and what is not of life. ஜீவனுக்குரியதையும் ஜீவனுக்கு இல்லாதவைகளையும் அது வகையறுக்கும் பகுத்தறியும். How often we see this amongst God's people. எவ்வளவு அதிகமாக இதை தேவ ஜனங்களின் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு நிதானிப்பும் இல்லை. Not sensitive. எந்த ஒரு உணர்வற்ற தன்மையும் இல்லை. உணர்வுள்ள தன்மையும் இல்லை. It got to do with the issue of for the matter of first love. ஆனால் இது ஆதி அன்பு இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. The real love for life. ஜீவனுக்கு என்ற ஒரு ஆதி அன்பு இல்லை. Hallelujah. Oh may God help us. ஓ தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know what Paul says in his letter to Ephesians. எபேசியர் நிருபத்திலே பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? You know there's much about this in the word of God. இதை குறித்து தேவ வசனத்தில் அதிகம் பார்க்கிறோம். About this discerning love. அந்த நிதானிக்கிற அன்பை குறித்து. You know the love that discerns. அந்த நிதானிக்கிற அன்பு. Yes. The book of Ephesians chapter 1. எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் verse 18, as we all know that scripture very well. 18th vasanam nam arinda veda pagudhi da. The eyes of your understanding be enlightened, that ye may know what is the hope of his calling and what the riches of the glory of his inheritance in the saints. Tam nammai alaithadinale namakku undirukkira nambikai ennadendrum parishuddha vangalude
தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அறியும் விதமாய் உங்கள் மனதில் the exceeding greatness of his power to us who believe according to the working of his mighty power தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நிரப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராய் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் Paul, your eye, the eyes of your understanding enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். That he may know what is the hope of his calling. இந்த அழைப்பினுடைய நம்பிக்கையை நீங்கள் அறியும் விதமாக. And what the riches of the glory of his inheritance in the saints. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்பதை உணர்வீர்கள். The eyes of your heart enlightened. உங்கள் இருதயத்தின் கண்கள் பிரகாசப்படட்டும் என்று சொல்கிறார். Yes. So here we see that the true love for this life will bring a great discernment in our hearts. ஆகவே இந்த ஜீவனுக்கு நாம் அதிக அன்பு செலுத்தினால் அது நம்மை நிதானிப்பிலே கொண்டு போய் விடும் வகை இருக்க முடியும் என்று சொல்கிறார். Your eyes of understanding being enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசப்படும். That you may know. நீங்கள் அறியட்டும். Hallelujah. Amen. You know brothers and sisters when our eyes are really enlightened we will know. நம்முடைய கண்கள் பிரகாசப்பட்டால் நாம் அறிவோம். You will know what belongs to the Lord and what does not belong to him. தேவனுக்கு உகந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இரண்டையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். You will begin to discern between these two. இந்த இரண்டு காரியங்களுக்கும் நடுவில் நீங்கள் உணர்வீர்கள். Yes. Today when we look at the church realm. இன்றைய சபை உலகத்தை பார்க்கும்போது it is in an awful state of mixture as the church in Pergamum was. பெர்கமோ சபை எப்படி இருந்ததோ அப்படியான பயங்கரமான ஒரு கலப்பில் காணப்படுகிறது. So much of contamination and compromise. மிகப்பெரிய ஒரு entangled with the சமரசம் உலகத்தோடு கூட ஈடுபாடு even the evil things. தீங்கான காரியங்களோடு கூட ஈடுபாடும் காணப்படுகிறது. Lack of that love. அந்த அன்பு குறைவுபட்டதினால் அந்த ஆதி அன்பு இல்லாதிருப்பதினால் that he has given unto us தேவனுக்கும் தேவன் கொடுத்த அந்த ஜீவனுக்கும் அன்பு குறைவாயிருப்பதினால் நம்முடைய கண்கள் ஆவியின் மூலமாக பிரகாசப்பட்டால் I want to tell you we will begin to discern things in our lives நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை நிதானிக்க ஆரம்பிப்போம் என்று நான் சொல்கிறேன் Today we see the churches everywhere they are in a great mixture இன்றைய சபைகள் அநேக இடங்களிலே பல கலப்படத்தில் காணப்படுகிறது in great contamination பலவிதமான மாசுபாடுகிற தலைமையில் காணப்படுகிறது compromise சமரசம் செய்யப்படுகிறது entangled with the world உலகத்தோடு கூட ஈடுபாட்டில் காணப்படுகிறது evil things மேலும் தீங்கான காரியங்களோடு கூட ஈடுபாடு எந்த ஒரு மனக்கண்ணும் பிரகாசப்படவில்லை கண்கள் திறக்கப்படவில்லை and I want to tell you மேலும் நான் சொல்கிறேன் our eyes can only be open when we have that love for that life and the jeevanukkendra nam anbu kondirndal maatrame nammude manakkangal thirakkapadum endru naan solgiren nammude kangal thirakkapadum there will be fresh flow of life into us namakkullaga and the jeevan pudidaga adu pravagithu when there's a fresh flow of life our eyes will begin to see things of God better jeevan pudidaga pirandu pongi varum bolude nammude kangal nandraga paarkum As I heard some, you know, doctors say when the flow of blood is less into your eye, it affects your eyesight. மருத்துவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் கண்கள் கண்களிலே இரத்த நாளங்களிலே இரத்தம் சரியாக போகவில்லை என்றால் உங்கள் பார்வை பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். If it is less, அது குறைவாக இருந்தால். So it's very important when there is fresh flow of life in us. I tell you, we will begin to see things better. ஆகவே அந்த அந்த ஜீவன் we will see அந்த ஜீவன் புதிதாக பிறந்து பொங்கி எழுகிற அனுபவம் இல்லை என்றால் இருந்தால் நாம் அதை பார்க்க முடியும் இன்னும் அதிகமாக நன்றாய் பார்க்க முடியும் there is no real life flowing in us I tell you affects our seeing நமக்குள்ளாக அந்த ஜீவன் புதிதாக பொங்கி எழவில்லை என்றால் நம்முடைய பார்வையிலே ஒரு குறைபாடு காணப்படும் என்று நான் சொல்கிறேன் no discerning எந்த ஒரு நிதானமும் இல்லை Do you know one thing? உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? I want to tell you. உங்களுக்கு சொல்கிறேன். When you came first? நீங்கள் ஆதியில் வந்தபொழுது The Lord. தேவனிடத்தில் வந்தபொழுது எவ்வளவு நிதானிப்பில் இருந்தீர்கள் தெரியுமா? You were a child. நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் You were a babe in Christ. கிறிஸ்துவில் குழந்தையாக இருந்தாலும் But you know? ஆனால் உங்களுக்கு தெரியுமா? How you overcame the world? எப்படி உலகத்தை ஜெயம் கொண்டீர்கள் தெரியுமா? Now you are going back to the same world. இப்பொழுது அதே உலகத்திற்கு மறுபடியும் செல்கிறீர்களா?
Is there anyone in agreement with me? என்னோடு கூட யாரும் ஒத்து போக முடியுமா? Nobody agrees with me. யாரும் இல்லையா? So I am the only one. நான் மாத்திரம் தானா? Yes. Difficult to get me. But let me tell you, my brothers and sisters. ஆகவே என் தேவ ஜனங்களே உங்களுக்கு சொல்கிறேன். The first law. ஆதி அன்பு. It was discerning. அது நிதானிக்கிற அன்பு. ஏ மே நை கருங்க. இதை நான் செய்ய மாட்டேன். ஏ மே நை கருங்க. அதை நான் செய்ய மாட்டேன். I will not wear that. அதை நான் உடுத்த மாட்டேன். I will not wear that. This. இதை நான் உடுத்த மாட்டேன். அபி சப் பாயிண்ட் ஹை. இப்பொழுது எல்லாத்தையும் உடுத்துகிறேன். Mixture. கலப்படம். Contamination. மாசுபாடு. Compromise. சமரசம். Entanglements. உலகத்தோடு கூட ஈடுபாடு. The beginning, some of us maintain such separation. ஆரம்பத்திலே சிலர் இப்படிப்பட்ட பிரிவை ஏற்படுத்தினீர்கள். Your separation brought your own families. உங்களுடைய பிரிவானது உங்களுடைய குடும்பத்து நபரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தது. But when the families came to the Lord, all the separation gone. அந்த குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பொழுது எந்த ஒரு பிரிவும் இப்பொழுது இல்லையே. Dear brothers and sisters, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, I'm going to close. நான் நிறைவு செய்ய போகிறேன். நான் உண்மையிலே மேலும் போக விரும்புகிறேன். I thought I will stop. நான் உங்களுடைய முகத்தை பார்த்து நிறுத்திக் கொள்கிறேன். Such nice faces. Praise God, brothers and sisters. Satan has multitude of ways. சாத்தானுக்கு அநேக வழிகள் உண்டு. To reach his end. அவனுடைய இலக்கை அடைவதற்கு. Yes. He has got multitude of ways. அவனுக்கு பல வழிகள் உண்டு. To arrest this life. இந்த ஜீவனை தடுத்து நிறுத்துவதற்கு. So may God help us, my dear brothers and sisters. எனக்கு பிரியமான தேவ ஜனங்களே, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். God wants us to have that love for him and this life. Yes. அவருக்கென்றும் அவர் கொடுத்த ஜீவனுக்கென்றும் தேவன் அன்பு செலுத்த விரும்புகிறார். The whole battle is around this life. எல்லா போராட்டமும் இந்த ஜீவனுக்கு சுற்றி தான் இருக்கிறது. May we love this life. நாம் இந்த ஜீவனை அன்பு செய்வோம். May we love the Lord. தேவனை நாம் அன்பு செய்வோம். Let's cooperate with this life. இந்த ஜீவனோடு கூட ஒத்துழைப்போம். It is a discerning love. அது ஒரு வகை இருக்கிற அன்பு. You know, this life, the love for this life brings us to a place of sensitivity in our daily life. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஜீவனை அன்பு செய்யும் பொழுது அது நம்மை ஒரு உணர்வுள்ள நிலைமைக்கு கொண்டு வருகிறது. As we have heard even before what I am going to say. இதை நான் சொன்னேன். Whenever this life touches death, it knows it is death. இந்த ஜீவன் மரணத்தை எப்பொழுதெல்லாம் தொடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது மரணம் என்று நமக்கு தெரியும். It knows it is death. அது தெரியும், அது மரணம் என்று. That's the quality of this life. அதுதான் ஜீவனுடைய தன்மை. This Christ life touches something that is other than Christ life. It knows. இந்த கிறிஸ்துவுடைய ஜீவன் கிறிஸ்துவுடைய ஜீவன் அல்லாத காரியத்தை தொடும் பொழுது அதற்கு தெரியும். But often we are insensitive. ஆனால் பல வேளைகளிலே in our lives. பல வேளைகளிலே நாம் உணர்வற்றவர்களாய் காணப்படுகிறோம். Oh, help us. I will stop here. Dear brothers and sisters, I see the love of God coming over us again and again. மறுபடியும் மறுபடியும் தேவ அன்பு நம்மேல் வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. Amen. And it's my prayer that ஆகவே நான் ஜெபிக்கிறேன். These messages what we are hearing from the Lord in these days would really change our lives. நாம் தேவனிடத்திலிருந்து பெறுகிறதான இந்த வார்த்தை நம்மை முழுமையாய் மாற்றட்டும், உண்மையாய் மாற்றட்டும். And remember, in everything that God spoke to these churches, he said, repent. ஆனால் தேவன் எல்லா சபைகளுக்கும் ஒரே வார்த்தை சொல்கிறார், மனம் திரும்புங்கள்.
God was yet to open to give them an opportunity to repent. Devan innum kaathu kondirndar avargalukku oru sandarbham kodukkumbadiyaga manam thirumba oru sandarbham kodukkumbadiyaga. Repentance is not something we can do at our will. உணர்ந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புதல் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் செய்ய முடியாது. It involves our will. நம்முடைய சித்தம் இருந்தாலும் கூட, அதுல இருந்தாலும், it cannot be done at our will. நம்முடைய விருப்பத்தின்படியாக செய்ய முடியாது. Scripture says God giveth us opportunity to repent. வேதம் சொல்கிறது தேவன் மனம் திரும்ப சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். Yeah, you want to see that scripture? அந்த வேத பகுதி பார்க்கலாம். You may be wondering which Bible is he quoting. The book of Acts. Apostle Nadavadigal. Yes. Verse 31, chapter 5, verse 31. 31st vasanam. Him hath God exalted with his right hand to be a prince and a savior, for to give repentance to Israel. இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். Yes. God gives us an opportunity to repent. மனம் திரும்ப தேவன் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். Yes. And when God gives an opportunity, who is to repent? தேவன் அப்படி கொடுக்கும் பொழுது யான் மனம் திரும்ப வேண்டும்? Not God. நாம் மனம் திரும்ப வேண்டும், தேவன் அல்ல. God gives us an opportunity. தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். And God gave opportunities to the churches as we see in the book of Revelation. வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தது போல தேவன் சபைகளுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். ஆகவே மனம் திரும்புங்கள். Do the first works. ஆதிக்கிரியை செய்யுங்கள். Repent therefore. ஆகவே மனம் திரும்புங்கள். Repent therefore. ஆகவே மனம் திரும்புங்கள். Opportunity God is giving to these churches. இந்த சபைகளுக்கு தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். In Hebrews chapter 12 we read afterwards when Esau sought for a place of repentance he did not find one. அதற்கப்புறம் ஏசா மனம் திரும்ப சந்தர்ப்பம் தேடினாலும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று எபிரேயர் 12 வாசிக்கிறோம். Though he sought it with tears. அவன் கண்ணீரோடு தேடினான். பஹபஹாகே. அழுது தேடினான். He could not find. அவனால் கண்டறிய முடியவில்லை. Remember, we cannot repent at our will. நம்முடைய சித்தத்தின்படியாக when we want. மனம் திரும்ப முடியாது. Although we need to repent with all our will. நம்முடைய சித்தத்தின்படியாக தான் மனம் திரும்ப வேண்டும். இருந்தாலும் கூட நம்முடைய இஷ்டத்தின்படியாக அல்ல. God gives an opportunity. தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். God says to the seven churches. ஏழு சபைகளுக்கும் தேவன் சொல்கிறார். He says மனம் திரும்புங்கள். In these letters, repent. மனம் திரும்புங்கள் என்று இந்த நிருபங்களில் சொல்கிறார். That's a wonderful love of God. இதுவே தேவனுடைய அற்புதமான அன்பு. நம்மை தேடுகிற அன்பு அதுதான். Because he loved and gave himself. ஏனென்றால் அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அன்பினால் he might have to himself a bride without spot and wrinkle. கரை திரையற்ற ஒரு மனவாட்டியை கொல்லும்படியாக அதுதான் that's where he wants his church to come. அதுதான் சபை வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். Giving us an opportunity. தேவன் இன்னும் நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். Let's get back to that first law. நாம் மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு வருவோம். That first works. அந்த ஆதி கிரியைகள் and all other works that we do today. இன்று நாம் செய்கிற மற்ற எல்லா கிரியைகளும் may not be just works. அது ஏதோ ஒரு கிரியையாக இருக்கக்கூடாது. Not that we just love the Lord. ஏதோ தேவன் அன்பு செய்கிறோம் என்றால் அல்ல. But let our love be induced with that first love. நம்மளுடைய அன்பு அந்த ஆதி அன்பினால் இருக்கட்டும். Amen. Amen. May God really help us. தேவன் நமக்கு உதவி செய்ய. Let's love this life. இந்த ஜீவனை நாம் அன்பு செய்வோம். And let nothing hinder this life. எந்த ஒரு காரியமும் இந்த ஜீவனை தடை செய்ய வேண்டாம். May God help us. Shall we stand up in His presence? அவருடைய பிரசன்னத்தில் நாம் எழும்பி காணப்படுவோமா?
Oh,
Will these words that we have confessed, will they be backed with a first love? Or words common to us, we have once again brought before God. Hallelujah. Thank you, Lord. He's waiting. He's waiting after having spoken to the seven churches. He that overcometh. Repent. That's the love of God. Love of God knocking at our lives this morning again. Turn around, my son. Turn around, my daughter. Enough the way you have been. I've known your first love. How you ran after me in that wilderness. Thank you, Jesus. Thank you, Jesus. As a love that will be willing to suffer. It will endure. The love for that life will be willing to go through anything and will destroy what the enemy wants to build up. The love for this life and for the Lord will discern anything and everything that will come against that. It discerns. It discriminates. It separates. Hallelujah. How much we lack that love. That love for the Lord and for that life. Let's cooperate with this life. Turn around, brethren. Dear sister, dear brother. His love is calling us, beckoning us back to his bosom. Back to him. I remember the days of your espousals. In that wilderness of nothing, mere wilderness, you loved me. You trusted me. You gave yourself to me. God help us respond to the Lord. Hallelujah. God give us the grace to the humble. More grace. Grace upon grace. Thank you, Jesus. Thank you, Lord. I would request Brother Sam Russell to come forward. Yes, Father, we are reminded of that first love. We recall how it was in those days when we first loved you. We yielded our lives to you. How pure and holy it was. We did not mind anything around us.
Lord, we really come to you with a repentant heart. We know that we have deviated from that original love that we had for you. Oh God, we just come to you with a repentant heart. Many things that you have spoken to us, which has convicted us. The church at Ephesus, the church at Smyrna, and Pergamos. Give us that ability to discriminate, to separate the things that belong to you and that which does not belong to you. Oh God, it comes only with a love for you and a love for that life that you have bestowed upon us. You have bestowed upon us through the cross at Calvary. Oh God, we want to come back to you. Come back to you. That our works, our labor of love, our patience, oh God, will be out of that first love. Out of that first love. Oh, many things, oh God, we need to do. We pray that you would help us. Lord, our overcoming is not the situations and circumstances, but what Satan tries to do, to bring into our minds that God is not sufficient, something that is against the living God. We are to battle against that which Satan tries to bring into our lives, to pollute us, to deviate us from the living God. Oh God, oh yes, we do not want to be like the church at Pergamos. Lord, with no discrimination, a mixture, contamination. But that is what we see many a time in our lives. But Lord, we come to you, hoping, trusting in that love that will not let us go. That love that still pursues us till the very end. Oh God, we thank thee. We thank thee. We give ourselves unto you this day, unto all that you have spoken to us in your great love and mercy. Oh, help us, we pray. We stand in a place of great need. Touch us, Lord, and turn our hearts back to thee. Back to that first love. That love for you and a love for life. The life of the Son. Oh, God, we thank you, Father. We thank you for all that you have spoken and ministered. In your great love and mercy, we want to respond to you, to love you as you have loved us. Oh God, we thank thee and we bless you this day for all that you have meant to us, all that you have spoken to us. We worship thee and bless thee in Jesus' most precious name. Amen. Just pray for the